அனைவருக்கும் வணக்கம். பறையோடு ஒரு உரையாடல். கிட்டத்தட்ட இன்றைய உரையாடல் வந்து நம்மளுடைய ஒரு நிமிஷம் இந்த உரையாடல் வந்து நம்ம லண்டன்ல இயங்குற கலையகத்து கூட தான் இன்றைய உரையாடல். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர், எப்படி இருக்கீங்க? ஏன்னா நல்லா இருக்கு, நல்லா இருக்கும். ஏன்னா கார்த்திக் தமிழ் நிறைய பேர் முகநூல் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிரபலமாவே தெரியும். அவரு கார்த்திக் தமிழனை தொடர்ந்து நிறைய நேரலைகள் தமிழகத்திற்கான நிறைய உரிமைக்கான நிறைய விடயங்கள்ல வந்து அதை எடுத்து சொல்ற வேலைகள்லையும் சரி, தொடர்ச்சியா வந்து பல விடயங்களை வந்து முகநூல்ல தொடர்ச்சியா நேரலைகளா வந்து அதிக நேரலைகளை கொடுத்தவரு. இன்றைக்கு அவரை நாம நேரலை கூப்பிட்டுருக்கோம், அதுதான் விஷயம். முதன்மையா இந்த லண்டன்ல இயங்குற தமிழ் கலைகள், கிட்டத்தட்ட லண்டன்ல பல குழுக்களை நாம வந்து சந்திக்கிறோம். ஏற்கனவே பறவைஸ் ஆஃப் ஃப்ரீடம் நாம சந்திச்சோம், அடுத்தடுத்த குழுக்களை நாம திட்டமிட்டிருக்கோம். அதற்கு முதல்ல தமிழ் கலையகத்தை இந்த உரையாடல் அழைச்சு பேச நினைச்சோம், நேற்றுக்கு திட்டமிட்டோம், இன்னைக்கு வந்து உரையாடலுக்கு ஒத்துக்கிட்டதற்கு மிக மிக நன்றி. உண்மையாவே ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். ஏன்னா தொடர்ந்து நம்மளுடைய தமிழர் கலைகளை உலகெங்கும் பரவி இருக்கிற தமிழர்கள் கொண்டு சேர்த்துறதுங்கிறது மிகப்பெரிய விடயம். அதுலயும் லண்டன்ல தொடர்ச்சியா நிறைய இடத்துல உங்களுடைய பறை முழங்கிட்டு இருக்கிறத நாங்க பாத்துருக்கோம். நிகழ்ச்சிகளோ போராட்டங்களோ எல்லா பக்கமே அந்த முழக்கங்கள் இருக்கு. எப்படி உங்களுக்கு வந்து பறையின் மீதான ஆர்வம் எப்படி வந்தது? எப்ப நீங்க வந்து பறை எடுத்தீங்க? எப்படி கத்துக்கிட்டீங்க? உங்களுடைய பயணம் குறித்து சொல்லுங்க. முதல்ல உங்களுடைய பேர், உங்களுடைய சுய அறிமுகம், உங்களுடைய சொந்த ஊர்ல இருந்து ஆரம்பிச்சீங்க. சரி, எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் கார்த்திக். முகநூல்ல இயங்கிறதுக்காக வந்து கார்த்திக் தமிழன் அப்படின்ற பெயர்ல வந்து மாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அதே ஒரு பெயரை எல்லாருக்கும் தெரிஞ்ச பெயரா இருந்ததுனால அதையே தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றேன். நான் லண்டன்ல இப்போதைக்கு வசிக்கிறேன். ஆனாலும் பறவை எங்க வாழ்ந்தாலும் வந்து கூடு வந்து நம்மளுடைய தமிழகத்துலதான் இருக்கும். அந்த மாதிரி வந்து தமிழகத்துலதான் வந்து மனசளவுல இருந்துட்டு வர்றோம். இப்போ பறைக்கான என்னுடைய இது ஆர்வம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, தமிழ் சார்பாக தமிழகம் ஏன் இப்படி இருக்கு அந்த மாதிரியான விடயங்களை வந்து தேட போகும்பொழுது, ஏன் வந்து ஒரு மிகப்பெரிய இன அழிப்புக்கு பின்னாடியும் வந்து ஏன் நம்ம வந்து ஒன்னா சேரல அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும்பொழுது, பல விஷயங்களை தோண்டி எடுத்து பார்க்கும்போது நமக்கு வந்து நமக்கு உணர்வு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு. அதே மாதிரி உணர்வு இருக்கவங்களை வந்து ஒரு ஒரு சார் நிலையில வந்து அதெல்லாம் அவங்களுடைய வேலை அப்படின்னு போயிடுறதும், நம்ம வந்து வந்தது வந்து இந்த உலகத்துக்கு பணம் சம்பாதிச்சு அப்படி ஒரு ரெண்டு குழந்தைகளை உருவாக்கி விட்டுட்டு அடுத்த தலைமுறைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு ஈசி சேர்ல படுத்துட்டு அப்புறம் ஒரு நாள் செத்து போயிடுறதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்பொழுது உள்ள போய் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு விஷயமா பார்க்கும்பொழுது நம்மளால என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியும், இப்ப மொத்தமா எல்லாத்தையும் சரி பண்ணவும் முடியாது. ஏன்னா அதுக்கான நம்ம ஒரு 1000 வருஷம் அதுக்கு வாழணும் போல இருக்கு. அப்ப அப்படி இருக்க முடியாது. அப்போ என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்க்கும்போது வந்து யாழ் இருக்கு இல்லையா, அந்த யாழை வந்து ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்பொழுது இந்த மாதிரிதான் யாழ்ன்றது வந்து நீங்க இங்கிலாந்துல இருக்க ரூபா நோட்ல கூட அது இருக்கு. அப்போ வந்து பார்க்கும்போது இது என்னுடைய மகனோட பேசிட்டு இருக்கும்பொழுது இது என்னன்னு நான் சொல்லிட்டு இருக்கும்போது இது வந்து நம்மதுரா அப்படின்னு சொல்லும்பொழுது அவன் வந்து நம்மதுன்ற நம்ம சென்னைக்கு போகும்போது ஒரு வாட்டி கூட பார்த்தது இல்லை அப்படின்னு கேட்டான். அப்போ எனக்கு வந்து அப்படியே அப்பதான் பல்ப் மூமெண்ட். அப்போ நான் அப்ப சொன்னேன், அவங்க எல்லாம் வந்து அதை நம்ம கிட்ட கடத்த மறந்துட்டாங்கடா அப்படின்னு. அப்போ சொல்லிட்டு நானே உட்காந்து யோசிச்சேன், அப்போ வந்து நாளைக்கு இன்னும் ஒரு 3-4 தலைமுறை கழிச்சு வந்து இதே மாதிரி பறைய பார்த்து ஒரு மகன் வந்து அப்பா கிட்ட கேட்பான், அப்ப வந்து என்ன குறை சொல்லுவாங்க, கடத்தாம போயிட்டானுங்கடா நம்மளுக்கு முன்னாடி இருக்கவன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி, அப்ப என்னன்னா கண்டிப்பாக இதை செய்வோம் அப்படின்னு. அதே மாதிரி நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு, செலின் அப்படின்னு சொல்லிட்டு, செலின் ஜார்ஜ் அப்படின்னு நல்ல ஒரு தமிழ் உணர்வாளர். அவர் என்ன சொன்னாருன்னா, ஒரு தடவை நான் வீடை வந்து புனரமைக்கும் போது அவர் சொன்னாரு, எனக்கு வந்து இந்த மாதிரி தமிழ் கலைகள் சார்ந்தும் தமிழக ஆயுதங்கள்லாம் வந்து வீட்டுல வச்சுதான் ஒரு தமிழனோட வீடு இருக்கணும் அந்த மாதிரி சொல்லும் பொழுது, அப்போ நான் வந்து சும்மா ஒரு அலங்கார பொருளா தான் வந்து இந்த பறையை வந்து வாங்கலாம் அப்படின்னு வந்து போனேன். அப்பொழுது ஏற்பட்டாரும் சரி, வாங்கி மாற்றுறதுக்கு வந்து நம்ம செய்வர் இருக்கார்ல வடிவேல், எல்லாத்தையும் தொடச்சி மட்டும்தான் பண்ண மாதிரி இருக்க கூடாது, அந்த மாதிரி வாசிக்கவும் தெரியணும்ன்ற மாதிரி வந்து பழகிறதுக்கு எங்கன்னு பார்த்தேன். அப்போ உங்களுடைய அறிமுகம் கிடைச்சது எனக்கு. அப்பொழுது நம்மளுடைய
நான் வாழ்க்கையில எல்லாத்தையுமே ஒரு ஒரு புள்ளியா இணைச்சுதான் பாக்குறது. நம்ம பார்க்கும்பொழுது முதல் பயிற்சிய வந்து நம்மளுடைய பாவலேறு பெருஞ்சித்தனார் அவர்களுடைய அரங்கத்துல நடந்தது. அது பாத்தீங்கன்னா எல்லாமே அங்கதான் நடக்கணும்னு இருந்திருக்கு. அங்க அவருடைய கடைசி அந்த கல்லறை கூட இருக்குன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப இதுவா இருந்துச்சு. இதெல்லாமே ஒரு ஒரு விஷயத்துக்காக தான் நடக்குது அப்படின்னு புரிஞ்சுது. அப்பொழுதுதான் அந்த பறை கத்துக்க ஆரம்பிச்சு. இது வந்து 2015 வாக்குல நடந்தது. அதற்கப்புறமா தொடர்ந்து ஒரு ஒரு தடவை தமிழகம் வரும்போதும் தமிழ்நாட்டுல எங்கெல்லாம் பறை பயிற்சி கொடுக்குறாங்களோ முடிஞ்ச அளவு அது அதையும் வந்து கத்துக்கிட்டு போறது. இதுதான் அறிமுகம். இப்படிதான் வந்து பறை எனக்குள்ள வந்துச்சு. சொல்லுங்க. நன்றி நன்றி தோழர். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த 2015 இன்னும் எல்லாம் நினைவு இருக்கு. நாங்க அந்த பறைசி பள்ளியா துவங்கி நடத்தும் போது ஒவ்வொரு மாவட்டங்களில் பறை பண்ணும்போது 2015 ஆகஸ்ட் 15ஆம் தேதி 15-16 நினைக்கிறேன், 14-15, 15-16 அந்த நாட்கள்ல தான் அந்த பறை பயிற்சியில கார்த்திக் வந்தாரு. வந்து சொன்னாரு தனக்கான முதுகு வந்து ஏதோ ஏதோ சிக்கல் இருக்கு, ரொம்ப நேரம் இருக்க முடியாது அப்படின்னு, உடல்நிலை எனக்கு சரியில்லை அப்படின்னாரு. இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து முழுமையா உட்கார்ந்து அந்த கேம்ப் அட்டன் பண்றேன், இன்னைக்கு முழுமையா உட்கார்ந்து பார்த்தாரு. அப்போ அப்ப எங்களுக்கு தெரியல என்னடா அது உடல்நிலை சரியில்லைங்கிறாரு. ஆனா வந்து ஒரு முழு நேரமா உட்கார்ந்து என்ன நடக்குது எப்படி போகுது அப்படிங்கிற கேம்ப் அட்டன் பண்றாருங்கிற எங்களுக்கு ஆச்சரியம் இருந்தது. ஆனா அதற்கப்புறம்தான், ஆனா இப்ப யோசிப்பேன், இப்ப உங்களை உரையாடல கூப்பிடக்கூட யோசிச்சேன், இப்ப கார்த்திகிறவர் எங்க சந்திச்சோம், 2015 அந்த கேம்ப்ல சந்திச்சோம் பெருஞ்சித்தனாருடைய தமிழ் கல்லத்துல. அதுக்கப்புறம் இவ்வளவு ஒரு வீரியமா இங்க இவ்வளவு விதைகளை வந்து ஒரு தூவறக்கான ஒரு புள்ளியா இருந்திருக்கீங்கிற ஒரு பெரிய விடயம். ஏன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம மக்கள் மன்றத்துல நீங்க தமிழகம் வரும்போது மறுபடியும் திருப்பி ஒரு நாம சந்திச்சு இன்னொரு களம் உங்களை அழைச்சிட்டு போனது இந்த மக்கள் மன்றம் இருக்கு. நீங்களும் நினைக்கிறேன் அது 3 நாள் பயிற்சி அது. ஆமா ஆமா ஆமா. அப்போ அப்ப தொடர்ச்சியா தமிழகம் வரும்போது உங்களுடைய கற்றல் வந்து ரொம்ப அதிகமாயிட்டே இருந்தது. ஏன்னா நிறைய வந்து விஷயங்களை சேகரிச்சு அங்க இருக்கிற தமிழர்களுக்கு கொடுத்துருக்கீங்க. உண்மையாவே மகிழ்ச்சி. தமிழ் கலையகம் அப்படிங்கிற ஒரு குழு எப்ப தோற்றுவிச்சீங்க, எப்ப அதற்கான வேலைகளை துவங்கி அதனுடைய செயல்பாடுகள் என்னவா ஆரம்பிச்சது, அது குறித்து இதற்கு பத்தி சொல்றோம் அப்படின்னா, நாங்க தமிழ் கலையகம்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2010 இருந்தே நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, உன்னால எல்லா தமிழ் சங்கங்களையும் போய் நான் வந்து ஏன் வந்து நம்ம தமிழ் உணர்வு சார்ந்து ஏன் செய்யக்கூடாது, ஏன் அரசியல் படுத்தக்கூடாது மக்களை அப்படின்ன மாதிரி நான் கேட்டு ரொம்ப சலிச்சடிஞ்ச நிலையில தமிழ் மக்கள் குழு அப்படின்னு சொல்லி, இங்கிலாந்து வாழ் மக்கள் குழு அப்படின்னு சொல்லி தமிழ் பீப்புள் இன் யுகேன்னு ஒண்ணு ஆரம்பிச்சோம். அதுல என்னெல்லாம் செய்து என்னெல்லாம் ஒரு மக்களை கவர்றதுக்கான வேலைகள், அது கிரிக்கெட் ஆகட்டும், ஒரு டிராமாவாகட்டும், ஒரு டூர் ஆகட்டும், அந்த மாதிரியான வேலைகள் நிறைய வேலைகள் செஞ்சு அதுல கலையும் ஒரு பகுதியா இருந்துச்சு. அப்பொழுது அத என்ன மாதிரி அது ஒரு சங்கமா அது ஒரு குழுவா அப்படின்னு வந்து ஒரு பெரிய வரும்பொழுது அந்த நிலைமையில வரும்பொழுது நிறைய நண்பர்கள் தொடர்புல வருவாங்க. அந்த மாதிரி நான் ஒரு என்னுடைய தங்கை வந்து புவனேஸ்வரி அப்படின்னு சொல்லி இருக்காங்க, அவங்க வந்து வந்தபொழுது ரொம்ப என்னுடைய வேலையை கொஞ்சம் எளிதாக்குறதுக்காக அவங்க வந்து முயற்சி செஞ்சாங்க. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, இந்த தமிழகத்துல இந்த தமிழ் பீப்புள் யூகேல கிரிக்கெட் எல்லாம் வந்து ஒரு ஒரு சரியாக ஒரு வழியில அது வந்து நாங்க ஒரு கிரிக்கெட் டீம் வச்சிருக்கோம், அது வந்து டிபியூகே கிரிக்கெட் டீம்னு சொல்லி, அடுத்ததாக இந்த பறை கலைகள் அவங்களுக்கு வந்து இந்த கும்மி பாட்டு அந்த வில்லு பாட்டு அதுல எல்லாம் ஆர்வம் அதிகம், அப்ப வந்து அவங்க வந்து அதையும் நம்ம வந்து செய்யணும், இதை மட்டும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை வந்து இந்த தமிழ் கலையகம் சொல்லி அதை கொண்டு போனோம். அப்புறம் அது மாதிரி பிரிச்சு கொடுக்கும்பொழுது வந்து நம்ம இந்த தமிழ் இதான் முதல் முறையாக, உங்களுக்கே தெரியும் இங்கிலாந்துல வந்து நிறைய ஈழத்தமிழர்கள் வந்து பறை எடுத்து வாசிச்சிருக்காங்க, ஆனா தமிழக தமிழர்கள் வந்து பறை என்று சொன்னாலே ஒரு சார்பா அவர்களை ஒரு சாதிக்குள்ள அடைக்கிறதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. அதுலயும் வெளிநாடுகள்ல படிச்ச தமிழர்களை பாத்தீங்கன்னா ஒரு மேல்மட்ட நிலையில வந்து வந்தவங்க தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அங்க கல நிலவரம் எதுவுமே தெரியாது, ஒரு பார்த்தோன்னே இப்போ பறை வாசிக்கிறவங்களா அப்படின்ற மாதிரி ஆக்கிடுவாங்க. அந்த மாதிரி இருக்க நேரத்துல நாங்க புதுசா ஒரு முயற்சி செய்து இதை நம்ம ஒரு இந்த கலைக்கு இப்படிதான் கொண்டு போனோம் அப்படின்ற மாதிரி நாங்க வந்தோம். அப்போ நிறைய தமிழ் சங்கங்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு கொஞ்சம் பயந்தாங்க. அப்பொழுது நாங்க வந்து இல்ல இல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா எங்களுடைய குழுவில பத்தி சொல்லணும்னா எல்லாருமே
முனைவர்கள் இருக்காங்க, ஐடி கன்சல்டன்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி யாருடைய சாதியும் எங்களுக்கு தெரியாது, யாருடைய பின்பலம்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தேவை வந்து அவர்கள் வாசிக்க ஆர்வமா இருக்காங்களா. எங்களுக்கு தெரிஞ்சதை வந்து நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க, அந்த மாதிரிதான் அந்த மாதிரி கத்து கொடுத்தாதான் வந்து நிறைய பேருக்கு வந்து இன்னும் நல்லா நம்மளுக்கு வரும். அந்த மாதிரிதான் நான் கத்துக்கிட்டதை விட நான் கத்து கொடுத்து எனக்கு தெரிஞ்ச சிலதை கத்து கொடுத்து வந்து நானும் நிறைய கத்துக்கிட்டேன். அப்படி ஒரு நிறைய ஒர்க் ஷாப் செஞ்சோம் முடிஞ்ச அளவு. ஒரு நாள் ஒர்க் ஷாப் ஓரளவுக்கு இந்த பறையை வந்து அவங்க முதல் தரம் அந்த பறையோட நமக்குள்ளேயே தானே இருக்கு, அதை அடிச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து எங்கேயுமே போக மாட்டாங்க. ஒரு இணைப்பு பாலமாக பறை வந்து வேலை செஞ்சது, அது அப்படிதான் ஆரம்பிச்சது. ஆனா இதோட வீரியத்தை கேட்கணும்னா அனில் அகர்வால தான் கேட்கணும். இந்த பறையோட அனில் அகர்வால தான் வந்து அதிகமாக அதிர விட்டதுன்னா அனில் அகர்வால தான், ஸ்டெர்லைட் போராட்டத்துல. மகிழ்ச்சி. ஏன்னா ஏன்னா இப்ப இங்க 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 மக்களுக்கான என்ன போராட்டங்கள் நடக்குதோ அதே நேரத்துல அங்க வந்து இந்திய தூதரகத்தின் முன்போ இல்ல வந்து அங்க இருக்கிற அமைப்புகளை ஒன்று திரட்டியோ இல்ல எல்லா போராட்டங்களையும் அங்க வந்து பறை ஒழிச்சுட்டே. நீங்க சொன்ன மாதிரி அனில் அகர்வால் அந்த அலுவலகங்கள் மற்ற இந்திய தூதரகம் முன்னாடி வந்து தொடர்ச்சியா வந்து பறைய ஒரு போராட்ட கருவியா தொடர்ச்சியா அங்க வந்து இசைச்சிட்டு இருந்திருக்கீங்க. உண்மையாவே ரொம்ப மகிழ்ச்சியா உங்களுடைய நீங்க ஒரே நிமிஷம் இதுல வந்து நிறைய பேரு வணக்கம் சொல்லியிருக்காங்க, அதை படிச்சிருவோம். புரட்சி மாரிமுத்து கரம்புடி சிங்கப்பூர்ல அனைவருக்கும் வணக்கம் சொல்லியிருக்காரு. மணி ஸ்மித் ஹாத்தின் போட்டிருக்காரு. விவசாயி கல்யாண முருகேசன் செந்தமிழர் பறைசை குழுன்னு இங்க வந்து குவைத்துல வந்து இயங்குறாங்க அவரு. ஐயா வந்து முருகேசன் ஐயா அனைவருக்கும் வணக்கம் போட்டிருக்காரு. வணக்கம் ஐயா. நீங்க இப்ப தொடர்ச்சியா வந்து எது மாதிரியான பயிற்சி வகுப்புகள் வந்து நடத்தினீங்க, பயிற்சி வகுப்புகள் எந்த அளவுக்கு ஆர்வமா வந்து மக்கள் கலந்துகிட்டாங்க? ஏன்னா நீங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து லண்டன்ல ஒரு பகுதியில மட்டும் பயிற்சி வகுப்புகள் பட்டறைகள் கொள்ளி நினைக்கிறேன், நிறைய இடங்கள்ல நடத்திருக்கீங்க அந்த பயிற்சி பட்டறைகள். அதுல கத்துக்கிட்டவங்களுடைய அனுபவங்களுக்கு. ஆமா, இது ஒரு பயிற்சி பற்றன்ற அந்த வார்த்தையெல்லாம் வந்து சொல்ல மாட்டேன் நான். ஒரு அறிமுக ஒரு இதுவாதான் இருக்கும், ஒரு பறை அறிமுகப்படுத்துற ஒரு நிகழ்வாதான் நான் பாக்குறத. ஏன்னா அங்க காலங்காலமா வாசிச்சுட்டு வந்து பறையோடய அப்படியே சுவாசிச்சு பறையோடய வாழ்ந்து வந்த பல கலைஞர்கள் இருக்காங்க. ஏதோ நாங்க வந்து கொஞ்சம் எல்லாரும் பாக்குற இடத்துல இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப அதிகமாக போய் சேருது, அவ்வளவுதான். அந்த மாதிரி இருக்கும்பொழுது நிறைய மக்களுக்கு இப்போ ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு புரிதல் வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். எனக்கு 2009 கழிச்ச வந்த புரிதல் வந்து பல பேருக்கு 2017 அப்புறமா ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறமா வந்துச்சு. அப்படி வர வர மக்கள் புதுசாக வந்துட்டே இருந்தாங்க. அப்போ அவர்களுக்கு வரும்பொழுது அவர்களுக்கு பறை என்ன என்ன அதே மாதிரி எடுத்தோன்னு அவர்களுக்கு வாசிக்கலாம் சொல்லி கொடுக்கல. இதற்கு பின்னாடி இருக்க அரசியல் எப்படி நம்ம வந்து ஒரு ஒரு கருவியை வச்சு எப்படி நம்மள வந்து ஒடுக்குறாங்க ஒரு சமூகமா ஒரு இனமா அப்படின்றதெல்லாம் வந்து புரிதல் கண்டிப்பா கொண்டு போய் தான் வந்து வச்சிருக்கோம். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா தமிழகத்துல இருக்க மாதிரியே வந்து விளம்பரத்துக்கும் மற்ற இதுக்கெல்லாம் யாருமே வாசிச்சு நீங்க பாத்திருக்க மாட்டீங்க இங்கிலாந்துலயே. ஏன்னா அந்த அந்த இதை வந்து வந்த நாள் முதலா அதை வந்து அவங்க கிட்ட சொல்லிடுறது, எதுக்கு நீங்க வாசிக்கிறீங்க, எப்படி வந்து மது அருந்திட்டு வந்து தொடக்கூடாது, அந்த மாதிரி மக்களுக்கு வந்து ஒரு புரிதல. இப்போ நீங்க பரதநாட்டியம்னா வந்து அதை ஒரு மேன்மையா கருதுறீங்க, ஒரு வாய்னிங் வாசிக்கிறதுனா நம்மளுடைய அடுத்த தலைமுறை வந்து ஊக்குவிக்கிறீங்க, அந்த மாதிரி ஏன் இதை செய்ய மாட்டீங்கன்ற ஒரு கலந்துரையாடலோட சேர்ந்த ஒரு பயிற்சியா தான் நாங்க கொண்டு போறோம். அதனாலயும் ஆதரவும் இருக்கு, அதனால ஆதரவும் இல்லாமலும் இருக்கு. ஏன்னா வந்தியா எங்களுக்கு வாசிக்க சொல்லி கொடு, என் பையனுக்கு வந்து ஒரு சர்டிபிகேட் வேணும், அவனுடைய அடுத்த காலேஜுக்கு போறதுக்கு அது ஒரு உதவியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சில பேர் இருக்காங்க. ஆனா புரிதலோட வந்த மக்களும் இருக்காங்க. அவர்களுக்கு அடிப்படை அடிகள் குச்சையாவது எப்படி பிடிக்கணும், பறை எப்படி வந்து காய்ச்சணும், அந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்து அவர்களை வந்து தனியாக போய், ஏன்னா நமக்குள்ள இருக்கிறதானே எல்லாருக்குமே இது வாசிக்க வந்துடுது. உடனே ரொம்ப கஷ்டப்பட்டவங்க யாரையுமே நான் பார்க்கல இது வரைக்கும், எல்லாருமே ஓரளவுக்கு வாசிச்சாங்க. அதற்கப்புறம் அவங்களுடைய ஆர்வத்தை பொறுத்து அவர்களே தனியாக குழுவாகவோ செயல் செய்யறாங்க. ஏன்னா இங்க இந்த வெளிநாடுகள்ல கிடைக்கிறதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு மாதிரியே ஒரு சனிக்கிழமை தான்.
மனுஷன் இறந்தாலும் பிறந்தாலும் எந்த கல்யாணமோ காது குத்தா எது வந்தாலும் சனிக்கிழமை தான், அந்த சனிக்கிழமை போச்சுன்னா அடுத்த சனிக்கிழமை தான். அந்த மாதிரி இதுவும் சனிக்கிழமைகள் ஒரு நாள் இருக்கிறத வந்து தமிழ் பள்ளிகள் சனிக்கிழமையில தான் நடக்குது, அதோட சேர்ந்து செய்யறதுக்கான வேலைகளை வந்து செஞ்சுட்டு வரோம். ஒரு 5-6 ஒர்க் ஷாப் மாதிரி செஞ்சிருக்கோம். ஆர்வம் உள்ளவங்களை எல்லாரையும் ஏற்கனவே சேர்த்துட்டோம், இனிமேல்ட்டு ஆர்வமா வர்றவங்களை தான் வந்து நாங்க செய்யணும். அதே மாதிரி இந்த முறை வந்து மாசத்துக்கு ஒரு பயிற்சி வந்து கண்டிப்பாக செய்வோம் அப்படின்னு வந்து முயற்சி செஞ்சிருந்தோம். அதற்குள்ளதான் நம்மளுடைய தோழர் கொரோனா வந்துட்டாரு, அவர் எல்லாரையும் வந்து முடிச்சு விட்டாரு, அதனால செய்ய முடியல, அதை திருப்பி ஆரம்பிப்போம்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சி சொன்ன மாதிரி வந்து தொடர்ச்சியா உங்களுக்கான தெரிஞ்ச விடயங்களை பகிர்றீங்க, அதான் அதுதான் ஒரு ஒரு நிறைவான விடயம். ஏன்னா நமக்கு தெரிந்ததை பகிரும் போது அது இன்னும் நமக்கு நிறைய விடயங்களோட கத்துக்கிற மனப்பான்மையோட நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்துல நகரும் போதுதான் அதிகமான அறிவு நமக்கும் வந்து பெறப்படும். உண்மையாவே ரொம்ப மகிழ்ச்சி காட்டிக்கல. இப்ப அங்க வந்து லண்டன்ல எந்தெந்த மாகாணங்களுக்கு இந்த பறை பரவி இருக்கு, இப்ப எப்படி போயிருக்கு, நீங்க அது மாதிரியான வெளியிருக்கிற மாகாணங்கள்ல இருக்கிறவங்களுக்கும் பறை பயிற்சி கொடுத்துருக்கீங்களா, அது குறித்து அனுபவத்தை சொல்லுங்க. அங்க இருக்கிற மாகாணங்களினுடைய இல்ல அங்க இருக்கிற குழுக்களினுடைய அறிமுகம் குறித்து சொல்லுங்க. அதிகமாக பெரிய ஒரு பழை குழுவாவெல்லாம் யாருமே இல்லை. ஆனா எங்களுக்கு முன்னாடியே செஞ்சிட்டு இருந்தது வந்து பறை வாய்ஸ் ஆஃப் ஃப்ரீடம், அவர்கள் தான் வந்து லண்டன்ல வேறு வேறு பகுதிகளில் வந்து செஞ்சிட்டு இருந்தாங்க. அதற்கப்புறமாக வந்து நாங்க எடுத்து செஞ்சோம். அதற்கப்புறமா இப்ப பல குழுகள் இருக்காங்க, அவங்க வந்து ஒவ்வொரு ஊர், ஏன்னா இதற்காக ஒரு 2 மணி நேரம் அவங்க வந்து பயணிச்சு அதற்கப்புறமா ஒரு ஒரு 2 மணி நேரம் கத்துக்கிட்டு திருப்பி ஒரு 2 மணி நேரம் வந்து பயணிச்சு போறதுக்கான நேரம் இல்லை இங்க. அதனால அவர்கள் முதல் இதுல வந்து எங்க கிட்ட கத்து இருக்காங்க, கத்துக்கிட்டு அடிப்படை அடிகளை கத்துக்கிட்டு அதற்கப்புறமா அவர்களுடைய ஊர்ல போய் மான்செஸ்டர் ஆகட்டும், அப்புறம் இந்த யூகேவை விட்டு அயர்லாண்ட்ல கூட செய்யறாங்க, டப்ளின்ல கூட செய்யறாங்க. அதுவும் எல்லாருமே எங்க செஞ்சாலும் நாங்களும் போய் எங்களுடைய ஆதரவு, என்னுடைய ஒரு பிரசன்ஸையாவது நாங்க கொடுத்துருவேன், அவங்களுக்கு ஆதரவாக நான் போய் செஞ்சுட்டு வந்துருவேன். ஏன்னா ஆரம்பிச்ச போது எவ்வளவு கஷ்டம் இருந்ததுன்னு எனக்கு தெரியும், அதை எடுத்து செய்யும் போது நான் செஞ்சிருவேன். அதே மாதிரி நாட்டிங்ஹாம்ல செஞ்சிருக்காங்க, அப்புறமாக லண்டன்லயே 2-3 குழுக்கள் இருக்காங்க, செஸ்டர்ஃபீல்ட்ல ஒருத்தங்க இருக்காங்க, அதற்கப்புறமா கென்ட் பகுதியில வந்து இருக்காங்க மக்கள் வந்து. அதுல அந்த குழுல வந்து ஒருத்தர் வந்து ஆர்வமா இருந்தாலே போதும், ஏன்னா அவங்களுக்கு எங்க போறதுன்னு தான் தெரியல. அந்த ஒருத்தர் ஆர்வமா இருந்தாருன்னா அவர் எங்க பறை கிடைக்குது, பறை எப்படி வாங்கலாம் அப்படின்றத வந்து பாக்குறாங்க. அதே மாதிரி இப்போ போராட்ட களங்கள் சொன்ன போராட்டத்துல வந்து இப்போ பறை இல்லாம வந்தாலே வந்து எல்லாரும் என்ன கேக்குறாங்கன்னா பறையே இல்லையே அப்படின்னு அந்த மாதிரி ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா அப்புறம் வாசிக்க வரும்போது அங்க வந்து தொட்டு பார்த்துட்டு அந்த அடிகளை பார்த்துட்டு அது எந்த ஒரு உணர்வுகளை அவங்களுக்கு கொடுக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க ஆர்வம் இல்லாத வரவங்க கூட அப்பொழுது அவங்களும் வந்து எப்படி இதை வாங்கணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு தமிழகத்துல இருந்து வாங்கி அவங்களே வந்து ஒரு தர ஊருக்கு போகும்போதும் வாங்கிட்டு வர்றாங்க. இப்போ செஞ்சுட்டு வர்றாங்க, நிறைய ஊர்களை செய்துட்டு வர்றாங்க. நாங்க யாருமே வந்து போட்டியெல்லாம் பார்க்க வேண்டிய தேவையே கிடையாது இந்த இந்த நேரத்துல. இங்க எல்லாரையும் ஊக்குவிக்கிற வேலைகளை செய்யறோம். அதே மாதிரி மற்ற வேலைகளை நான் செய்யறதுனால கொஞ்சம் இந்திய தூதரகத்துக்கு முன்னாடி வாசிச்சவங்களை வந்து கூப்பிட்டு அவங்க வந்து அவங்க சுதந்திர தினத்துக்கே வந்து வாசிக்க வச்சிருந்தாங்க, அந்த அளவுக்கு போயிருக்கு. ஆனா இன்னும் உள்ள விடல, தூதரகத்துக்கு உள்ள விடல, அடுத்த பொங்கலுக்கு உள்ளே போயிடுவோம்னு நினைக்கிறேன் நான், பார்ப்போம். அதுதான் முக்கியமான விடயம். என்ன அப்படின்னா இந்திய தூதரகத்திற்கு முன்னாடி வாசிச்சா இந்திய தூதரகம் கூப்பிட்டு வாசிக்க வைக்கிறாங்க, அவ்வளவுதான். இனி உள்ள போக போறோம், நமக்கு தேவை என்னன்னா எல்லா இடங்கள்லயும் நமக்கு தேவை எல்லா இடங்கள்லயும் பறை போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு விடயம் தான். அது அந்த மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வு, அவர்களை உணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல அந்த பறை மாறணுங்கிறதா நம்மளுடைய விருப்பம். அது எல்லா இடத்துலயும் ஒழிக்கணும் அப்படின்னு சொன்ன மாதிரி நீங்க சொன்னபடி எப்படின்னா அமெரிக்காவில்தான் வந்து கிட்டத்தட்ட எல்லா மாகாணங்களையும் எந்த பறை இல்லாத மாகாணங்களை நம்ம கடையில் கைவிட்டுன்ற அளவுக்கு அப்படி இருக்கான்னு தெரியல, ஆனா இல்லாத அளவுக்கு அப்படி வந்து நம்ம என்ற அளவுக்கு தான் வந்து பெரும்பான்மையா மாறிடுச்சு பறை இருக்கிற குழுக்கள். அதே மாதிரி ஆஸ்திரேலியால மாறிட்டு இருக்கு. இப்போ நீங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா லண்டன்லயும் அப்படி வந்து ஒரு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுது. நீங்க
மக்கள்கிட்ட எப்படியாச்சும் அந்த கலைய அவருடைய பார்வை வந்து மாறுற போக்கு அந்த பறை கொடுத்ததுன்னா மகிழ்ச்சியா விடையும். நீங்க இங்க வந்து சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல இல்ல அதுல இதை எப்பவுமே நமக்குள்ளேயே வந்து பேசுறதும் வந்து ஒரு விதத்துல வந்து நம்மளுக்கு அது நல்லா வராது. ஏனென்றால் நாங்க வேர்ல்டு மியூசிக் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு வந்து ஒரு கர்நாடக சங்கீதம் சார்பாக இயங்குற ஒரு ஆட்கள் இருக்காங்க. அவர்களே கூட எங்களை கூப்பிட்டு வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க. அது வந்து தமிழகத்திலேயே நடக்குமான்னு தெரியல. ஏன்னா அவர்கள் வந்து அந்த இசையை இசைக்கிறவங்க தான். அவங்க வந்து இதை யாருக்காக இதை எடுத்துட்டு போறோம் அப்படின்னா இந்த ஊர்ல இருக்க ஒரு வெள்ளைக்காரர்களாகட்டும் சரி ஒரு ஒரு பொதுவான ஒரு மக்களுக்காக எடுத்துட்டு போய் அவங்க இளைய தலைமுறைக்கு நிறைய புகைப்படங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த ஒரு வெள்ளைக்கார பசங்க கூட வந்து சிலர் வாசிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து அதிக ஆர்வம் இருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு ஆர்கானிக்கா வந்து வர்ற ஒரு இசை கருவின்றதுனால அந்த மாதிரியும் கொண்டு போறோம். ஏன்னா இது வந்து நம்ம நம்மளுடைய விஷயமும் மட்டும் இல்லாம ஒரு பொது ஜனப்படுத்தணும். ஏன்னா பஞ்சாபிகள் கிட்ட இருந்து நம்ம வந்து கத்துக்கலாம். சீக்கியர்கள் கிட்ட இருந்து அவர்களுடைய அந்த பாங்க்ரா மற்றும் அந்த டோலை வந்து அவர்கள் வந்து அவர்களுடையதாக நிறுவிட்டு அடுத்ததாக வந்து ஒரு பொது கருவியாகவே கொண்டு போயிட்டாங்க அவங்க. அத அந்த மாதிரியான வேலைகளும் வந்து அடுத்த கட்டத்துல செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லது. இது உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியான அங்க இருக்கிற ஒரு கர்நாடக சங்கீதம்னு சொல்லப்படக்கூடிய நம்ம இங்கிருந்து ஒரு மேல்திட்டமா பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளை கூப்பிடுறாங்க அப்படிங்கறது மகிழ்ச்சியான உடைய. எது மாதிரியான நிகழ்ச்சிகள் அங்க வந்து தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த நிகழ்வுகள்ல எப்படி உங்களுக்கு வரவேற்பு கிடைக்குது? நீங்க பண்ண நிகழ்ச்சிகள் குறித்து உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க. நாங்க எல்லா தமிழ் சங்கங்கள்லயும் வந்து ஆரம்பிச்ச காலத்துல எல்லா தமிழ் சங்கங்களையும் வந்து கூப்பிட்டாங்க. நாங்க வந்து உண்மையை சொல்லணும்னா எங்களுடைய தரம் வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியா தான் வந்து உயர்ந்திருக்கு. ஏன்னா அங்க போய் வாசிக்கிறோம். அப்போ வந்து அதுக்கு ஒரு நம்மளால வந்து இது கருவியோட இதை குறைச்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிஞ்ச அளவு முயற்சி செய்து நாங்க வந்து தனியாக பயிற்சி எடுத்துட்டு தான் போறோம். எல்லா தமிழ் சங்கங்களும் நாங்க போயிருக்கோம். இந்த ஃபெட்டா யூகேன்னு ஒரு ஒரு பேரமைப்பு இருக்கு. அவர்கள் எல்லா குழுக்களையும் ஒன்றிணைக்க ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவர்கள் மூலமாகவும் நாங்க வந்து இந்திய சுதந்திர தினத்துக்கும் வாசிச்சிருக்கோம். அப்புறம் பொங்கல் நிகழ்ச்சி அப்போ வந்து வீரத்தமிழர் முன்னணி வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து நாங்க அவ்வளவா வாசிக்க தெரியாத காலத்திலேயே எங்களை கூப்பிட்டு வாசிக்க வச்சதெல்லாம் வந்து உண்மையிலேயே பெரிய விஷயம்தான். ஆனா பொங்கல் சமயத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப பனி இருக்கும். அந்த நேரத்துல வந்து கையெல்லாம் அப்படியே விரைச்சி போயிடும். அப்போ அதுல வாசிக்கிறதும் ரொம்ப கஷ்டமான வேலை. அதை புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்களும். அந்த மாதிரியான வேலைகள் செய்தாங்க. தமிழ் சங்கங்கள் நடத்துறவங்க வந்து கண்டிப்பாக கூப்பிட்டு ஒரு அறிமுக நிகழ்ச்சியாக செய்தாங்க. அதன் மூலமாக நிறைய பரவி இருக்குன்னு நான் நம்புறேன். நிறைய இடத்துல எல்லாருமே வந்து ஊக்குவிச்சுதான் செஞ்சாங்க. ஆனா என்னன்னா ஒரே ஒரு நெகட்டிவான விஷயம் என்னன்னா வந்து தமிழகத்துல வாசிக்கிற அளவு வந்து தமிழ்நாட்டுல வாசிக்கிற அளவு எங்களை கேட்கும் போது அது மாதிரி வராது. அந்த அளவுக்கு வந்து பயிற்சி எல்லாம் கிடையாது இல்லையா. அந்த ஒரு இது அந்த இது புரிதல் வந்து கொஞ்சம் உருவாக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு ஒரு ஆரம்ப கட்டம் தான் அப்படின்றத புரிதல். அதே மாதிரி வாசிக்கணும் கண்டிப்பாக. இப்போ அது அடுத்த கட்ட ஒரு திட்டம் எங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டுல வாசிக்கிற மாதிரி வாசிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆடிட்டே வாசிக்கணும். ஏன்னா எல்லாருமே நின்றுதான் வாசிக்கிறோம். இன்னும் ஆடி வாசிக்கணும் அப்படின்றது எங்களுடைய பயிற்சி எடுப்போம். இப்போ லண்டன்லயும் தொடர்ச்சியா இப்ப ரெண்டு மூன்று மாதமா அவங்க பெரியார் அம்பேத்கர் வாசகர் வட்டம் அவர்களும் வந்து இப்போ அவர்கள் தொடர்ந்து அவர்களும் பயிற்சிகள் எடுத்து வராங்க. ஏன்னா இப்போ லண்டன்லயும் திருப்பி அதிகமான பயிற்சிகள் வராங்க. இப்ப நிறைய பேர் ஆஸ்திரேலியா அங்க எல்லா பக்கமே ஏற்கனவே கத்துக்கிட்டு குழுவா இருக்கிறவங்களும் கத்துக்கிறாங்க. உண்மையாவே தொடர்ந்து உங்களுடைய பயணங்கள் வந்து நீங்க நினைக்கிற எல்லைக்கு நிகழ்த்துவதற்கான ஒரு எல்லைக்கு போகும். ரொம்ப மகிழ்ச்சி தொடர். இப்ப நீங்க சொன்னபடி வந்து அங்க நிகழ்வுகள்ல அங்க மக்கள் ஈர்க்கப்பட்டு அங்க வந்து பறை கத்துக்க வராங்க, பண்றாங்க, பிடிக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி அவர்கள் இசைக்கும் போது அவர்கள் வாசிக்கும் போது தமிழகத்திலிருந்து அவர்களுடைய குடும்பமோ இல்ல அவர்களுடைய உறவினர்களோ இல்ல உங்களுக்கும் சேர்த்து சொல்றேன், இது அவர்களோட மட்டும் இல்ல உங்களுக்கும் சேர்த்து சொல்றேன், அவர்களுக்கு சேர்த்து சொல்றேன், எது மாதிரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்குது? எப்படி அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்றாங்க, எப்படி பாக்குறாங்க? நான் உங்களுக்கு தெரியும் நான் வந்து ரொம்ப வெளிப்படையா பேசுவேன். எதை பத்தியும் வந்து அவ்வளவா என்ன மாதிரி எனக்கு விமர்சனம் வரும்ல கவலைப்படுது கிடையாது. எனக்கு தோன்றத சொல்லிடுவேன். அது மாதிரி சொல்லணும்னா
எடுத்தோடனே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, முதல் கட்டத்துல வந்து உன்னை வந்து படிக்க வச்சு வெளியூருக்கு வந்து வேலைக்கு போக வச்சு அங்க போய் பறை அடிச்சுட்டு இருக்கிறியான்னு அப்படிதான் கேட்போம். அப்புறம் என்ன கேட்பாங்க அப்படின்னா, என்னுடைய மகனும் வாசிக்கிறாரு. அப்போ வாசிக்கும் போது வந்து அவரை வந்து ஒரு கிண்டலோட வந்துதான் பேசுவாங்க, உங்க அப்பா வந்து இப்படி போயிட்டா நீயுமா இப்படி அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. ஆனா அவ வந்து ரொம்ப தெளிவாதான் பேசுவான். அந்த மாதிரியான முதல் கட்டத்துல அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியா இருக்கும் இல்லையா, ஏனென்றா இது வரைக்கும் இந்த நான் இசை கருவிகளே வந்து வாசிச்சதே கிடையாது, அந்த மாதிரி இருக்கிற ஒரு இதுல வந்து இந்த நேரத்துல இப்பதான் ஒருத்தர் ஆரம்பிக்கிறான் அப்படின்னும் போதெல்லாம் வந்து அவங்களுக்கு அதிர்ச்சியா தான் இருக்குமா இருக்கும். அதே மாதிரி நம்ம ஊர்ல எப்படி பாக்குறாங்க அத அப்படின்னும் போதுதான் வந்து முதல் ஒரு வருடம் அப்படிதான் இருக்கும் கொஞ்சம் இதுக்கு. அதுக்கப்புறமா வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தமிழ்நாட்டுல வாசிக்கிறத இல்ல வந்து வெளியில வந்து வாசிக்கிறத இந்த ஆட்டம் போடுறதெல்லாம் வந்து உனக்கு பிடிக்குமே அப்படின்னு வந்து ஃபார்வர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க, பாரு பாரு அப்படின்வாங்க. அப்புறமா ஒரு மூணாவது வருஷத்துல இருந்து பாத்தீங்கன்னா வந்து என்னுடைய நண்பர்கள் கிட்ட எல்லாம் சொன்னேன், இந்த மாதிரி நீங்க அதெல்லாம் அங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து அவங்களும் அப்படியே வாயை பொழந்தாங்க, அப்பதான் புரிஞ்சுது எங்களுக்கு அப்படின்னு. அதாவது அந்த அந்த முதல் வருஷத்துல கொஞ்சம் வந்து நம்ம எதற்காக பண்றோம்ன்றதெல்லாம் வந்து இல்லாம வெறும் ஒரு போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கறதுக்காகவும் ஒரு சும்மா ஒரு வீடியோக்காக இந்த இந்த டிக்டாக் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல லைக் வர்றதுக்காகவும் பண்றவங்களெல்லாம் விட்டுட்டு எதற்காக செய்யறோம் அப்படின்னு தெரிஞ்ச மாதிரி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆதரவு இருக்கும், ஒண்ணும் பிரச்சனையே இல்லை. ரொம்ப அழகா யதார்த்தமா சொல்லிட்டீங்க. ஏன்னா உங்களுடைய உங்களுடைய இயல்பே உங்களுடைய ஸ்டைலே தான் நினைக்கிறீங்க. உங்களுடைய காணொலிகள், உங்களுடைய நிறைய காணொலிகள்ல வந்து பாத்துட்டு இருக்கோம். இப்ப யூடியூப் சேனல்ல ஸ்டார்ட் பண்ணி இப்ப தொடர்ச்சியா இந்த சமூகம் சார்ந்த நிறைய விடயங்களை வந்து எழுதிட்டு இருக்கீங்க. அதே ரொம்ப அழகா அடிச்சுட்டு இருக்கீங்க. முதலாண்டி இப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, ரெண்டாம் ஆண்டி இப்படி வரும். ஆனா உண்மை அப்படிதான் நடக்குங்க, உண்மைதான் இருக்கிறதா இல்ல. அதான் நான் நீங்க நீங்க சொல்லும் போது நாங்க 2016-17 ஒரு இஷ்யூப்போ எழுதணும். என்ன எழுதணும்னா, முதல் தலைமுறை பறை கலைஞர் எழுதணும். எல்லாருமே முதல் தலைமுறை பட்டதாரின்னு எழுதுற மாதிரி நாங்க என்ன எழுதணும்னா வந்து முதல் தலைமுறை பறை கலைஞர் எழுதணும். ஏன்னா யார் யார் கத்துக்கிட்டு வாசிக்கிறாங்க பரம்பரை அப்படின்னு நிறைய சிக்கல்கள் வரும்போது எல்லாரும் எழுதுறாங்க. நான் பெருமைப்படுறேன், நான் வந்து முதல் தலைமுறை பறை கலைஞரை பெருமைப்படுறேன். இனி அதற்கப்புறம் என் வீடுகள்ல என்னுடைய உறவினர்கள்ல எல்லாருமே பறையா வருவாங்க, அவர்களுக்கு விருப்பப்பட்டு அவர்கள் கட்டாயம் வருவாங்க. ஏன்னா என்னை பார்த்தாச்சு அவர்கள் வந்து வாசிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விடயத்துல இந்த முதல் தலைமுறை பறை கலைஞர் எழுதணும். அப்ப அது மாதிரி நீங்க சொல்லும் போது எனக்கு ரொம்ப அதை நினைவுக்கு வந்தது, முதல் தலைமுறை பறை கலைஞர் அப்படிங்கறது. உங்களுக்கு இருந்து அடுத்து மகன் வர்றார் அப்படிங்கிற விடயம் ரொம்ப மகிழ்ச்சி. யதார்த்தமா அந்த விடயங்களை சொன்னீங்க. இப்ப நீங்க சொன்னபடி அங்க இருக்கிற தமிழ் சங்கங்கள் எப்படி நம்ம அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி, அமெரிக்கா எனக்கு தெரிஞ்ச அமெரிக்காவில்தான் இந்த ஃபெடரேஷன் ஆஃப் அந்த எல்லா தமிழ் சங்கங்களுடைய ஒரு கூட்டமைப்பு இருக்கு. அந்த கூட்டமைப்பு நிறைய வேலைகள் செய்யுது. அப்ப அங்க இருக்கிற தமிழ் சங்கங்களுக்கான கூட்டமைப்பிற்கான வேலைகளை நீங்க மேற்கொள்றதா சொன்னீங்க. அது எந்த அளவுக்கு அங்க சாத்தியப்படுது, அதன் வழியா எப்படி நம்ம பறையை கொண்டு போய் சேர்க்க முடியும், அது குறித்து சொல்லுங்க. அது எப்படி சாத்தியப்படுதுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா தான் போயிட்டு இருக்கு. ஏனென்றால் தமிழர்களை ஒன்றிணைக்கிறதே மிகப்பெரிய ஒரு பாடு. அதுல தமிழர்களை இணைத்த தலைவர்களை வந்து ஒன்றிணைச்சு அந்த சங்கங்களை வந்து ஒன்றிணைக்கிறது வந்து அதோட ஒரு 100 மடங்கு கடினமான வேலைதான். அது கடினத்தெல்லாம் பார்க்க முடியாது, ஏன்னா இன்னைக்கு நம்ம போடுற விதை நாளைக்கு எப்படி வரும் தெரியாது. ஏன்னா நீங்க பெட்னாவோட நீங்க கம்பேர் பண்ணதுனால சொல்றேன், ஆரம்பிக்கும் போது அவர்களுக்கு இல்லாத பிரச்சனை இருந்திருக்காது. அப்போ ஆனா இன்று வந்து அவங்க வளர்ந்து ஒரு 3 நாள் 7 இசை நாடகம் சொல்லி தமிழ்நாட்டோட பயங்கரமா செய்யும் பொழுது வந்து அவர்களுடைய உழைப்பு வந்து ஒரு 40 வருஷமா அது ஆயிருக்காது. நம்ம இப்பதான் வந்து ஒரு நாங்க ஒரு 7-8 வருஷமா இதை முயற்சி செஞ்சிட்டு இருக்கோம். இந்த வருடம் மே மாதத்துல வந்து நாங்க மிகப்பெரிய ஒரு ஒன்றுகூடலை செய்து எல்லா சங்கங்களையும் வரவழைத்து ஒரு 20,000 பேர் ஒன்னா உட்கார்ற மாதிரியான ஒரு ஆடிட்டோரியம் எல்லாம் புக் பண்ணி எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா அது நடக்காம போயிடுச்சு. அதுக்கு அடுத்த வருஷம் இல்ல அதுக்கு அடுத்த வருஷம் நாங்க வந்து முயற்சி செய்யலாம் தான் இருக்கோம். இது வழியா பறையை கொண்டு போகும்பொழுது நீங்க பாத்தீங்கன்னா பறையோட புரிதல் வந்து பல சங்கங்கள்ல வேற வேற மாதிரி இருக்கு உங்களுக்கு. ஏன்னா அவர்கள் எப்படி வந்து ஒரு தமிழ் சங்கம்ன்ற மேலோட்ட ஒரு பேர்ல இயங்கினாலுமே அவர்களுக்கு வேற ஒரு அடையாளம் தான் அவர்களை ஒன்று சேர்த்துட்டு தான் நான் நம்புறேன். சில குழுக்கள்ல
சில பேர் வெளிப்படையாவே அதை வந்து அவர்களுடைய எங்களுடைய சாதிய பட்டத்தோட சேர்ந்து அவங்களுடைய குழுவோட பெயரை வச்சுக்கிறாங்க. உதாரணத்துக்கு கொங்கு யூகே அப்படின்னு வச்சுக்கிறாங்க. அவர்கள் வந்து பறை சொல்ல மறந்துட்டாங்க, அவங்க இப்பதான் ஞாபகம் வந்தது. அவர்கள் தனியாக ஒரு பறைக்குழு வச்சிருக்காங்க, கொங்கு பறைக்குழு மாதிரி. அவர்கள் உள்ள அவங்க அவங்களுடைய விழாக்கள் மட்டும் வாசிப்பாங்க அந்த மாதிரி. அது ஏதோ ஒரு விதத்துல அவங்க ஒன்று கூடுறதுக்கு வச்சுக்கிறாங்க, ஆனா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில தமிழ் சங்கங்களை பாத்தீங்கன்னா வந்து இத்தனாவது ஆளா நீங்க வாசிக்கணும்னு நம்மள சொன்னாலுமே இது ஒண்ணு போட்டுமே, இன்னும் ஒண்ணு போட்டுமே, இதுக்கப்புறம் வாங்கல அப்படின்ற மாதிரி நாங்க வெளியில இருந்து வந்திருக்கோம்ன்ற இது யாருக்கெல்லாம் இல்ல. உண்மையாவே அவர்களுக்கு வந்து எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுமா வேணாமான்னு வாய்ப்பு கொடுக்கதான் கூப்பிட்டுருக்காங்க. ஆனா வந்து எப்ப நம்மள வாசிக்க வைக்கணும், இந்த சீஃப் கெஸ்ட் இருக்கும்போதா இல்ல வந்து அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும்போது வந்து நாங்க விட்டு கொடுக்கறதே கிடையாது. அவங்களுக்கு எங்களை பத்தியும் தெரியும், பறை வாசிக்கிறவங்களை பத்தியும் தெரியும். நாங்க வந்து எங்களை ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து அடுத்து நீங்க தான் சொல்லுவாங்க, அப்ப கொஞ்ச நாள் இருங்களேன்னுவாங்க, அப்புறம் வந்து இல்ல இல்ல இது கூட்டிட்டுமே அப்புறம்வாங்க. நாங்க வந்து சொல்லிடுறது இதையே வந்து நீங்க ஒரு வேற ஒரு கலைக்கு செய்வீங்களா, அந்த மாதிரி எல்லாம் செய்யாதீங்க, இதுவும் அதே அளவுக்கு தான் வந்து சிறந்தது, அந்த மாதிரி நாங்க சொல்லி அவர்களுடைய புரிதலை மாத்த முடியாது. ஆனா அதுக்கேத்த மாதிரி நம்ம ஏன் அப்படி செய்யறாங்கன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அடிப்படையில எதற்காக ஒன்றிணைஞ்சிருக்காங்கன்றத தெரியும் போதுதான் நம்மளுக்கு வந்து புரிய வரும். நிறைய தமிழ் சங்கங்கள் வந்து 2017 ஜல்லிக்கட்டு கடக ஒன்று கூடினாங்க இல்லையா, சங்கங்களா இல்ல ஒரு மக்களா வந்து ஒன்றிணைஞ்சாங்க இல்லையா. அப்பொழுது அந்த குழுக்களை அப்படியே தமிழ் சங்கங்களாக மாத்தின குழுக்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் வேற மாதிரி இருக்காங்க. ரொம்ப காலமா காந்தி காலத்துல இருந்து நேரு காலத்துல இருந்து இருக்கவங்களாகவும் இருக்காங்க. அந்த மாதிரி வித்தியாசங்கள் இருக்கு. புதுசாக வர்ற ஐடி க்ரௌடு வர்றாங்க, அவங்க வந்து படார்னு அடைஞ்சு சடார்னு போயிடுவாங்க, அந்த மாதிரியும் இருக்காங்க. எல்லா எல்லா விதத்துலயும் வந்து செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டம் தான். ஆனாலும் முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப இன்னைக்கு கூட நம்மளுக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு இணைய வழி ஒன்று கூடல் ஒண்ணு செய்யறோம், எல்லாரையும் ஒன்றிணைப்போம் இந்த வழியாக அப்படின்னு செஞ்சுட்டு. ஒரு இப்ப நாங்க இங்க ஒரு பயிற்சி கூடம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நான் என்னுடைய வீட்டு பக்கத்துல இருக்கோம், சிலருக்கு கொஞ்சம் தூரம் இருக்கும், சிலருக்கு ரொம்ப தூரம் இருக்கும், அப்போ வர மாட்டாங்க. அப்போ அடுத்த முறை வந்து மான்செஸ்டர்ல நடத்தும் போது எனக்கு தூரமா இருக்கும், நான் போக மாட்டேன். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஒரு சூழல் முறையில வந்து நாங்க எல்லாம் சேர்ந்து செஞ்சோம் அப்படின்னா நிறைய பேர் வாசிக்கும் போது நல்லா இருக்கும். அது மாசத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி செய்யலான்னு ஒரு திட்டம் இருக்கு. இதற்கு எங்களோட குழு சார்பாகவும் பெட்டா யூகே சார்பாகவும் கண்டிப்பாக நான் இருக்க வரைக்கும் கண்டிப்பாக ஆதரவு இருக்கும். மகிழ்ச்சி மகிழ்ச்சி, ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது நீங்க சொன்னது எல்லாமே. வந்து தொடர்ச்சி அந்த மக்களை ஒன்றிணைக்கிறது ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஒருத்தங்களை பொறுத்து ஒரு தமிழ்ச்சங்களை பொறுத்து நீங்க சொன்னீங்க. இவங்க ஜாய் தேவகனி இங்கிருந்து நம்ம ஜெர்மனியிலிருந்து வெல் சைடு Why are we doing not to get likes? ஒருவேளை நீங்க அப்படியே முதல்ல சொன்ன ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டு மூன்று ஆண்டு சொல்லி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, என்ன சொன்னாங்க? Why are we? Well said, well said, well said, why are we doing அப்படின்னு question mark போட்டிருக்காங்க, not to get likes அப்படி போட்டிருக்காங்க. ஆமா, ஒருவேளை நீங்க அப்படியே சொன்ன எக்ஸ்பீரியன்ஸுக்கு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சி. அவர்கள் ஆமா, அவர்கள் இப்போ ஜெர்மனியில பறை கத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க ஜெர்மனிலையும் பறை வந்து அதற்கான விடயங்கள் போயிட்டு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஐரிஷ்ல வந்து அவர்கள் ஏன்னா அவர்கள் வந்து உண்மையாவே ஐரிஷ்ல இருக்கிற ட்ரம்மும் நம்மளுடைய பறையும் வந்து ஒரே மாதிரியான ரிசம்பிள் இருக்கு. இந்த போதரான்ங்கிற ட்ரம் இருக்கு ஐரிஷ்ல, நான் வச்சிருக்கேன் இந்த போதரான் ட்ரம்மே வச்சிருக்கேன். வேர்ல்ட் வைட் இருக்கிற பறைகள் நம்ம நேட்டிவ் ட்ரம்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு தேடும்போது நேட்டிவ் அமெரிக்கன் ட்ரம் ஆகட்டும், இல்ல ஐரிஷ்ல இருக்கிற போதரான் ட்ரம், இல்ல ரஷ்யால இருக்கிற ட்ரம். அப்ப ஐரிஷ்ல இருக்கிறவங்களுக்கு நமக்கு மாதிரி நிறைய தொடர்புகள் இருக்கும், அதை கூட நம்ம பண்ணுவோம். நீங்க சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஒன்று கூடல், இது மாதிரியான ஒன்று கூடல்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வெறுமனே வந்து பண்பாட்டு ரீதியில கலாச்சார ரீதியில ஒன்றிணைகிற நிகழ்வா மட்டும் இல்லாம அவர்கள் இன்னும் அடுத்த கட்டமான ஒரு ஆரோக்கியமான ஒரு ஒரு கூட்டு சமூகமா நடக்கிறதுக்கான விடயங்களை வந்து கலை செய்யும் நம்புறோம். அதனாலதான் அந்த 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 சங்கங்களின் கூட்டமைப்புக்கு வந்து கலை ரீதியா இந்த அளவுக்கு அந்த பார்வை இருக்குன்னு நான் கேட்டேன். ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ அடுத்த கட்டமான நீங்க சொன்ன மாதிரி அடுத்தடுத்து இது மாதத்திற்கு ஒரு கூடுதல் அது மாதிரி வந்து தொடர்ச்சியா அதைய திட்டமிட்டு இருக்கீங்க. இப்ப அங்க இருக்கிற அரசுல அங்க இருக்கிற மாநில அரசோ இல்ல அங்க இருக்கிற
இது மாதிரியான அரசுகளோ அந்த யூனியன் கவர்மெண்ட்டோ எப்படி வந்து இது மாதிரியான தமிழ் ஆர்ட்ஸுக்கு எது மாதிரியான சப்போர்ட் பண்றாங்க? இப்ப நம்ம ஃபோக் ஆர்ட்ஸுக்குன்னு ஓகே, பொதுவாகவே அவர்கள் வந்து இது மாதிரியான கலைகளுக்கு அவர்கள் வந்து எந்த அளவுக்கு பண்றாங்க, நம்மளுடைய கலைகளுக்கு எந்த அளவுக்கு பண்றாங்க, ரெண்டுக்குமான தொடர்பு சொல்லுங்க. லண்டன்ல இதை வந்து ரெண்டு விஷயமா தான் பார்க்க முடியும், ரெண்டு பகுதியா தான் பார்க்க முடியும். ஏன்னா 2008 நினைக்கிறேன், 2008 ஒரு மிகப்பெரிய ஒரு டிப்ரெஷன் ஒண்ணு வந்துச்சு. அப்போ நிறைய மக்கள் வேலை இழந்தாங்க, வீட்டோட வேலையெல்லாம் வந்து மாறுச்சு. அந்த மாதிரியான ஒரு சூழல் வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு பாரம்பரிய கலை, வெளிநாட்டு கலை இந்த என்னுடைய தலைமுறைக்கு கொண்டு போகணும்னு சொல்லி நீங்க போனீங்கன்னாவே எளிதாகவே அவர்களே எல்லாமே செய்து உங்களுக்கான ஃபண்டிங்கை கொடுத்து அதை வந்து செய்துதான் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக அதில் இணைந்து செய்வாங்க. ஆனா இப்போ அவர்களுடைய சூழ்நிலையே வந்து என்ன இருக்குன்னா, இந்த டிவியில கேட்கும் போது இந்த இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் கட் ஆச்சு, இந்த மாதிரியான கட்ஸ் கவுன்சிலுக்கு வந்து ₹1,00,000 கொடுத்துட்டு இருந்த கலைக்காக கொடுத்துட்டு இருந்த £1,00,000 கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா அது £50,000 கம்மி பண்ணாங்கன்னா அவங்க அதுக்காக ஏத்த மாதிரி வந்து தான் செய்ய முடியும். இங்க இருக்க நூலகங்களும் அப்புறம் ஸ்விம்மிங் பூல், பேட்மிண்டன் ஃபெசிலிட்டி எல்லாமே வந்து அவர்கள் வந்து குறைக்க வேண்டிய காலமாவது. அந்த மாதிரி வேலை செய்யற நேரமே வந்து கம்மி பண்ணி தான் சிலத்தை இயங்குறாங்க. வாரத்துல 7 வேலை செய்தவங்களை 5 ஆக்குனாங்க. அந்த மாதிரி எல்லாம் இப்ப பழகிடுச்சு அது எங்களுக்கு. ஆனாலும் அதுக்கான முயற்சி எடுத்து செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இதை மட்டுமே செய்யும் பொழுது கண்டிப்பாக நீங்க அந்த கவுன்சிலை அணுகி அதற்காக ஃபண்டிங்கை வாங்கி அது வழியாக நீங்க வந்து உங்களுக்கு இந்த எனக்கு பயிற்சி வீட்டுல செய்யும் போது உங்களுக்கே தெரியும் இல்லையா, வீட்டுல அடிச்சோம்னா பக்கத்து வீட்டு ரெண்டு பக்கத்து வீட்டுலயும் வந்துருவாங்க இங்க. ஏன்னா வந்து வரிசையாக வீடுகள் இருக்கும் இங்க. அதே மாதிரி பக்கத்து வீட்டுல பேசுறது கூட அமைதியா இருக்கும்போது கேட்கும். அந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம அடிச்சோம்னா அவங்களுக்கு அது சரி வராது. அதனால ஒரு ஒரு தனியாக ஒரு கூடம் எடுத்துதான் நாங்க பயிற்சி செய்ய வேண்டி இருக்கு. அப்பொழுது அதற்கான காசுகளை வந்து இல்ல ஒரு ஒரு உதவியாகவோ நம்ம செய்யணும்னா அதற்கான வேலை அதுக்கு ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி அதுக்கு ஒரு கவுன்சில போட்டுலாம் வர்றதுக்கு வந்து தடங்கல்கள் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு இன்னொரு ஒரு பர்சனல் காரணம் என்ன அப்படின்னா, காசு விஷயம் அப்படின்னு வந்துட்டாலே அங்க பிரச்சனைகளும் கூடவே சேர்ந்து வந்துடும். அதனால இது நம்ம திக திமுக அதிமுக உருவான வரலாறே அப்படிதான், கணக்கு கேட்டுதான் வரும். இந்த கணக்கு கேட்கிற பிரச்சனையே வர அப்படின்னு சொல்லி சொந்த முயற்சியில தான் நான் செய்யறது. அதனால எந்த பிரச்சனைகளும் வராது. ஏன்னா வந்து நான் தானே புக் பண்றேன், அப்போ நான் தான் கூப்பிடுறேன், நீங்க உங்களுடைய செலவா பெட்ரோல் போட்டு கார்ல வாங்க, அது உங்களுடைய செலவா முடிஞ்சு போச்சு. அந்த தளத்துலதான் நான் இயங்குறேன். அது அதுதான் சரின்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரியான ஃபண்டிங்கே வந்து யூஸ் பண்ணாம வேஸ்டா போயிடும். அந்த மாதிரி இடத்துல கண்டிப்பாக நீங்க செய்யலாம். ஆனா இப்போ நான் இருக்க இடத்துல போனீங்கன்னா ஏற்கனவே பஞ்சாபிகளும் குஜராத்திகளும் மற்றவர்களும் வந்து அந்த ஃபண்டிங் எல்லாம் வந்து ப்ராப்பரா எடுத்துட்டு போயிருப்பாங்க. அது நம்மளுக்கு மீதம் இருக்காது எதுவுமே. ஆனாலும் ஒரு வெளிச்சம் தர வழிகளை வந்து செய்வாங்க. அவங்க வந்து இப்போ ஒரு தீபாவளி நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா லண்டன்ல ட்ரஃபால்கர் ஸ்கொயர்ன்றது ரொம்ப ஒரு பிரபலமான இடம். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரீயா ஒரு ஈவெண்ட் ஒன்று பண்ணுவாங்க. அதுல ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு நம்மளுடைய இந்திய ஒன்றியத்தில் இருக்க ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து ஒரு நேரம் குறிப்பிட்டு தருவாங்க. அதுல தமிழகத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஏற்கனவே பிரபலமான கலைகள் வரும். அது உள்ளயும் வந்து இப்ப கேரளா எடுத்தீங்கன்னா அந்த அந்த சண்டி மேளம் அவங்க எல்லாம் கண்டிப்பா வாசிப்பாங்க. நம்ம பறையும் அங்க கொண்டு போய் சேர்த்துடணும். அதுக்கான ஒரு வேலை திட்டம் கண்டிப்பாக இருக்கு. அந்த மாதிரி உதவிகளை அவர்கள் செய்வாங்க. நான் வந்து இந்த பொருளாதார உதவியை வந்து நான் எதிர்பார்க்கறது கிடையாது, மற்ற விஷயங்களுக்காக அவ்வளவுதான். ஆனா செய்யலாம். ஏன்னா அயர்லாண்ட்ல வந்து நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, டப்ளின்ல சாம் அப்படின்ற ஒரு நண்பர் வந்து ஒரு குழு வச்சிருக்காரு, எனக்கு பேர் ஞாபகம் இல்லை, ஆனா நல்லா வாசிக்கிறாங்க. அவங்க வந்து கவுன்சில், ஏன்னா அயர்லாண்ட்ல அவ்வளவாக வெளிநாட்டவர் வந்து இந்த கலையெல்லாம் வந்து அவ்வளவா செய்யறதுக்கு ஆள் கிடையாது. அங்க ஊரே கொஞ்சம் வந்து ரொம்ப கம்மியான பாப்புலேஷன் தான். அவர்களுக்கு அவர்களுடைய இவர்கள் வாசிக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய கவுன்சிலே வந்து, நீங்க மாநில அரசு சொன்னீங்க, மாநில அரசுனா நம்ம சென்னை கார்பரேஷன்ல தான் இருக்கும். அது மாதிரி அந்த அந்த கவுன்சில் வந்து கார்பரேஷன் வந்து அவர்களுக்கு கூட உதவி செய்து அவர்களுக்கு நல்ல ஒரு
அந்த டீச்சருக்கு எவ்வளவு நேரம் ஆகுமோ அதெல்லாம் கூட வந்து பொருளாதார ரீதியில உதவி செய்து அவர்களுக்கு நல்லா ஊக்குவிக்கிறாங்க, நல்லா வளர்ந்துட்டு வர்றாங்க, அங்க நல்லா வளர்ந்துட்டு வராங்க. உண்மையிலேயே சொல்லணும்னா ஆரம்பத்துல இருந்தே ஆடலுடன் சேர்ந்து அடவோட சேர்ந்து வந்து வாசிக்கிறாங்க. சோ அதனால நம்ம எங்க இருக்குமோ அதுக்கேத்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். உண்மையாவே ரொம்ப நிறைய விடயங்களை சொன்னீங்கன்னா கேட்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப நிறைய வந்து அங்க இருக்கிற வெளிநாடுகள் வாழ்கிறக்கூடிய தமிழர்களுக்கு வந்து அங்க இருக்கிற நாம சொல்ற மாநில அரசோ மைய அரசோ ஏதோ ஒரு அரசு வந்து ஒன்றிய அரசுகள் வந்து மற்ற நாடுகள்ல இருந்து வரவங்களுடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை அவர்களுடைய மொழிக்கோ ஏதோ ஒரு வகையில உதவி செஞ்சுட்டே இருக்கு. அதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறக்காக தான் அதை கேட்டோம். அவங்க அதோட முக்கியத்துவத்தை வந்து ரொம்ப அருமையா புரிஞ்சு வச்சிருக்காங்க அவங்க. ஏன்னா வந்து என்னதான் இந்த மாதிரியான மற்ற விஷயங்கள் எல்லாம் நீங்க வந்து படிப்பு சம்பந்தமா மட்டுமே செஞ்சுட்டு வர்றதுனால எல்லாருமே நம்ம ஊர்ல என்னன்னா படிக்கணும் படிக்கணும் படிக்கணும், இதுக்கு நடுவுல வந்து ஏமாத்திட்டு போய் விளையாடினாதான் உண்டு. ஏமாத்தி அதே மாதிரி பள்ளிக்கூடத்துல பாத்தீங்கன்னா பிஇ கிளாஸ் அப்ப கரெக்டா கணக்கு வாத்தியார் வந்து பி கேன்சல் அப்படின்னு சொல்லி கணக்கு எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இங்க செய்ய முடியாது. இதுக்கான நேரம்னா அதுக்கும் முக்கியத்துவம் உண்டு, இதுக்கும் முக்கியத்துவம் உண்டு. நம்ம ஊர்ல வந்து நான் ஒரு இசைக்கலைஞர் ஆக போறேன்னு ஒரு 12 கிளாஸ் படிக்கிற பையன் சொன்ன வச்சிங்களேன், அவனை வந்து வீட்டுல என்ன மாதிரியான அடக்குமுறைக்கு உள்ளாகுவான் அவன் வந்து, நீ என்ன அதெல்லாம் நீ படிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நீ இசைக்கலைஞர் ஆயிக்கோ அப்படின்வாங்க. பொருளாதாரம் சார்ந்து ஒரு கலைஞருடைய வாழ்வு எப்படி இருக்கு, ஆனா அதை மாத்தணும், மாற்ற வேண்டிய தேவைகள் இருக்கு. இடையில கமெண்ட் படிச்சிடலாம். ஷர்மிளா கார்த்திகேயன் பெங்களூர்ல இருந்து, வாழ்த்துக்கள் தோழர், you are making great efforts. ஏனா வந்து அவர்கள் நேத்திக்கு தான் அவர்களை சந்திச்சு அவர்கள் பெங்களூர்ல இயங்குறாங்க. நீங்க சொன்ன மாதிரி வந்து அவர்களுடைய பொண்ணு இனியால் ஒரு 2015 வந்து நம்ம கேம்ப் கோயம்புத்தூர் கேம்புக்கு அறிமுகம் பண்ணாங்க. 16 அங்க சென்னைக்கு வந்தாங்க. குழந்தை வந்து இப்ப ஹோம் ஸ்கூலிங் வச்சுட்டாங்க. அதனால இப்ப வந்து பறை, நாடகம், பாட்டு, நடனம் எல்லாமே வந்து தொடர்ச்சியா கத்துக்கிட்டு இருக்காங்க. மகிழ்ச்சி தோழர். இன்னொன்னு அது கேட்கறதுக்கு தான் முற்பட்ட உண்மையாவே அந்த டப்ளின் அவர்களையும் நம்ம உரையாடலுக்கு அழைச்சு பேசுவோம். அவர்களையும் ஐரிஷ்ல இருக்கிறவங்களையுமே, ஏன்னா இப்ப அமெரிக்கா போன்ற நாடுகள்லயும் சரி, ஆஸ்திரேலியா பல நாடுகள், அமெரிக்காவில நான் வந்து இப்ப கண் கூட அதுல நான் வந்து நான் போய் பண்ணிருக்கேன். இப்ப மெனசோட்டால இருக்கிற தமிழ்ச்சங்கம், மெனசோட்டா தமிழ்ச்சங்கம், மெனசோட்டால இருக்கிற ஸ்டேட் ஆர்ட் போர்டு வந்து ஒரு கிராண்ட் கொடுக்குறாங்க. அந்த கிராண்ட்ல தமிழ்ச்சங்கம் அப்ளை பண்ணது, அதை வாங்கி வந்து பண்றாங்க. வாங்கி இங்க இருக்கிற கலைஞர்களை கூட்டு போய் அங்க இருக்கிற ஃப்ரீயா ஒர்க் ஷாப் நடத்துறாங்க. அது மாதிரி நிறைய பக்கம் நிறைய கிராண்ட்ஸ் இருக்கு. ஆனா அந்த கிராண்ட் வந்து நீங்க சொல்றதுபடி வந்து நம்ம பறைகளுக்கோ இல்ல இங்க இருக்கிற கிராமிய கலைகளுக்கோ அதிக பயன்படுத்துறது இல்ல. ஆனா மற்ற கலைகளுக்கு பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. தமிழ்நாட்டிலேயே சொல்றேன், தமிழகத்தில் இருக்கிறாங்க நிறைய பேரே வந்து பரதநாட்டியத்திற்கோ இல்ல குரல் இசைக்கோ அதிக அதிக அளவுல பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதே நோக்கில வந்து நம்ம வந்து பறைக்கும் இங்க இருக்கிற மண்ணிசை கலைகளுக்கும் அதை நம்ம எடுத்துக்கொண்டே சேர்க்கணும். சேர்த்தா இன்னும் கொஞ்சம் அதிகமா நீங்க அந்த ஐரிஷ்ல சொன்ன மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விடயம். அந்த அரசே வந்து அவர்களுக்கான எல்லா செலவையும் ஏத்து அதை கத்துக்க வைக்கிறது அப்படின்னா, அதே மாதிரி ஒவ்வொரு நாடுகளில் இருக்கிற தமிழர்களும் அவர்களுடைய அமைப்பு சார்ந்து அதை கேட்கும். நீங்க சொன்னபடி பாதி பேருக்கு அப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே தெரியாதுல. நீங்க சொன்ன மாதிரி நீங்க குஜராத்திகள் இல்ல பஞ்சாபி அவர்கள் போய் கேக்குறாங்க அப்படின்னா, நம்ம ஆட்களுக்கு இப்படி ஒரு விடயம் இருக்கிறதே பாதி பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம். ரொம்ப மகிழ்ச்சிங்க. இப்ப அங்க நடக்கிற போராட்டங்கள்ல நீங்க வந்து பறைசிக்கிறீங்க, அங்க இருக்கிற அரசோ இல்ல காவல்துறையோ வந்து எப்படி அதைய பாக்குறாங்க? ஏன்னா இங்க போராட்டத்திற்கு இசைச்சாவே வந்து அதனுடைய பார்வை வந்து அவர்களை வந்து எப்படி பாப்பாங்க இல்ல கண்காணித்தல் அதுல நிறைய இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனா அங்க வந்து தொடர்ச்சியா நீங்க வந்து அந்த போராட்டங்களுக்கு இசைக்கிறது போறது, அப்ப வந்து எப்படி வந்து அந்த அரசு அந்த இங்க இருக்கிறவங்க அணுகுறாங்க, இது மாதிரியான வரவேற்பு சொன்னீங்க, மக்கள் இருக்கிற வரவேற்பு சொன்னீங்க, இது எப்படி பாக்குறாங்க அவங்க? காவல்துறையை பொறுத்த வரைக்கும் வந்து அவர்கள் வந்து வர்றது பயங்கர அதிர்ச்சியா இருக்கும். உங்களுக்கு இரண்டு பேருக்கும் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு தான், போராட்டக்காரர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு தான் வர்றாங்க.
யாரை நோக்கி போராட்டம் இருக்கோ அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு தான் இருக்காங்க. நடுநிலையா தான் செயல்படுவாங்க. ஆனா யாரை நோக்கி போராட்டங்கள் போறதோ அவர்களுக்கு அதிகமான ஒரு குரல் இருக்கும். அதே மாதிரி அவர்களால் வந்து வெளியிலிருந்தே போன் பண்ணி வந்து எனக்கு வந்து பிரச்சனைகள் வருது இதனாலன்னு அதிகமாக அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்க முடியும். நம்ம போராடுறவங்க நம்ம இதை பத்தி கவலைப்பட போறது கிடையாது. அந்த அழுத்தம் எல்லாம் பத்திக்கல. அப்போ இந்த பறையை நோக்கி இருக்கும்பொழுது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நேரடியாக சொன்னது கிடையாது காவல்துறை. ஆனா வந்து அவர்களோட நான் புரிதல் எப்படி பாக்குறேன் அப்படின்னா வந்து நல்ல காலம் இந்த மாதிரியான கருவிகள் வந்து இப்ப நம்ம ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல இருக்க ஒரு போராட்டத்துல நம்ம போல. இப்போ NHS அப்படின்றது வந்து இங்க இருக்க அரசாங்க மருத்துவமனைகள்ல நடக்கிற அந்த ஒரு மருத்துவத்துறை, அவர்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூடிட்டு தனியார் துறையாக கொண்டு வர்றதுக்கு முயற்சிகள் இந்திய அளவு இல்லைனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சிகளை செஞ்சுட்டு வர்றாங்க. அப்ப செய்துக்கு வரும்போது அவர்கள் ஒரு போராட்டத்தை எடுக்கும்பொழுது வந்து இந்த மாதிரியான ஒரு கருவியோ ஒரு ட்ரம்மோ அந்த மாதிரிலாம் எடுத்துட்டு வரும்போது வந்து அது வேற தளத்துக்கு போயிடும் அப்படின்றது வந்து அவங்களுக்கு புரியுது. ஏன்னா அவர்கள் நம்மளுடைய ஈழத்தமிழர் உறவுகள் வந்து நடத்திய போராட்டங்கள் எல்லாம் பார்த்திருக்காங்க எந்த அளவுக்கு வீரியமாக இருக்கும் அப்படின்னு. கூடவே சேர்ந்து நம்மளுடைய பறையும் சேர்ந்து அடிச்சோம் அப்படின்னா அது வேற தளத்துக்கு போயிடும்ன்றது அவங்களுக்கு புரியுது. அதனால ஒன்றும் நேரடியாக சொன்னது கிடையாது. ஆனால் நான் பார்த்து அப்சர்வ் பண்ணதில் பார்த்துருக்கேன். அதே மாதிரி லண்டனில் வந்து இந்த பறையோ இல்லை ஒரு எந்த ஒரு பர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்டோ வாசிக்கும் போது நீங்கள் லண்டன் வந்து கார் இது மாதிரி மோட்டார் வெஹிக்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து தெருவெல்லாம் போட்டாங்க. அப்போ குதிரை வண்டிக்காக போட்டுட்டாங்க. அப்போ வந்து அப்போ எவ்வளவு குறுகிய தெருக்களா இருக்கும் அப்படின்னு பாருங்க. அதே மாதிரி சென்ட்ரல் லண்டன் சொல்றது மையத்துல இருக்கிறதுனா எல்லாத்தோட ஒரு பெரிய பெரிய பணக்காரர்களும் உலகத்திலிருந்து எல்லாத்துலயும் கொள்ளடிச்சிட்டு வித்துட்டு ஓடி வரவங்களா அங்கதான் இருப்பா. அவங்களும் இருப்பாங்க. அந்த பெரிய பெரிய லார்ட்ஷிப்பு அப்புறம் இந்த நம்மளுடைய ராஜ்யசபான்னு சொல்றோம் இல்லையா, அதான் அதுதான் இங்க வந்து ஹவுஸ் ஆஃப் லார்டுன்னுவாங்க. நீ பெரிய லார்டா அப்படின்றாங்கல்ல, அவருக்கு ஒரு பதவியை கொடுத்து அந்த லார்டா இருக்கவங்களாம் அங்கதான் இருப்பாங்க. ஏன்னா அவர்களுக்கு நேரா பார்லிமெண்ட்டுக்கு போறதுக்கு ரொம்ப பக்கமா இருக்கும் அப்படின்றதுனால. ரொம்ப எதுக்கு நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளுக்கு தெரியும் இந்த பறையோட அதிர்வுகள் வந்து ஒரு ஒரு காலி மைதானத்துல அடிக்கிறதுக்கும் ஒரு குறுகிய ஒரு அரங்கத்துள்ள அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். உங்களுக்கு எதிரொலிக்கும். எதிரொலிக்கும் போது இந்த மறுபடியும் ஸ்டெர்லைட்டோடைய அந்த போராட்டத்தை நடக்கிற அனில் அகர்வாலோட வீட்டு வந்து நாங்க போராட்டத்துல வந்து அட்ரஸ் வந்து முதல் ரெண்டு வாட்டி தான் போட்டோம். மூணாவது தடவைலாம் என்ன வந்து போன் பண்ணி எங்க தொடர் இருக்கு அட்ரஸ் கொடுங்க, போஸ்ட் கோடுன்னு சொல்லலாம், போஸ்ட் கோடு கொடுத்தா கரெக்டா வந்துடலாம், அது கொடுங்க அப்படின்னு கேட்டோம்னா நான் சொல்ல ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க, நீங்க சரியான நேரத்துக்கு வந்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் டியூப் ஸ்டேஷன் இருக்கு இல்லைங்களா அந்த நம்ம மெட்ரோ மாதிரி, அதுல வந்து நீங்க வெளியில வந்தோடனே நம்ம பறை சத்தம் கேளு, பறை சத்தத்தை கேட்டுட்டே வாங்க அப்படி கேட்கும். அது மாதிரி ஒரு ஒரு பத்து தெரு தள்ளி வந்து நம்மளுடைய பறையும் அந்த இந்த முரக்காசும் அந்த இதெல்லாம் பெரும் பறையும் சேர்ந்து அடிக்கும் பொழுது டியூப் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வர்றவங்களுக்கே கேட்கும். அவங்க நேரம் அந்த பறை சத்தத்துக்கு ஏத்த மாதிரியே வந்துருவாங்க, நேரம் அங்க வந்துருவாங்க, கேட்டோம்னா கேட்டுச்சிங்க அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி அனில் அகர்வால் வீட்டு உள்ள வெளியில வாசிக்கும் பொழுது வந்து அவங்க வீட்டுல இருந்து வெளியில வந்தாங்களோ இல்லையோ சுத்தி முத்தி இருந்த அத்தனை பேரும் வந்து அவருடைய நைட் இந்த இரவு நேர உடையிலேயே இருந்திருப்பாங்க. ஏன்னா சாட்டர்டே தானே, ரிலாக்ஸா இருந்திருப்பாங்க. அப்படியே இறங்கி வந்துட்டாங்க. இறங்கி வந்துட்டு இது எவ்வளவு நேரம் நடக்கும் அப்படின்னு கேட்டாங்க. நாங்க சொன்னோம் அங்க மூடுற வரைக்கும் இங்க நடக்கும் அப்படின்னும். ஐயோ இது என்ன வம்பா போது, இது என்ன இது, சனிக்கிழமை வந்து நம்ம இப்படி ரிலாக்ஸா இருப்போம்னு நினைச்சா இப்படி இருக்கேன்னு சொல்லி அவர்கள் வந்து அந்த காவல்துறை அவர்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர்கள் அந்த லார்டு அந்த மாதிரியான பார்லிமெண்ட்ல வேலை செய்யறவங்க எல்லாம் இருக்கும்போது அது ஒரு பேச்சு பொருள் ஆச்சு. என்னப்பா இது நம்ம ஆளு இந்த கன்சர்வேட்டிவ் லேபர்னு ரெண்டு பேர் இருக்காங்க. அப்ப அந்த கன்சர்வேட்டிவ்ன்றவர்கள் வந்து இந்த மாதிரி இந்த தொழிலதிபர்களுக்கு நம்மளுடைய பாஜக மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அந்த இதை வந்து ரொம்ப சார்பா இருப்பாங்க. அவர்கள் இந்த காசு கொடுத்து சில விஷயங்களை செய்யறதுக்கு வந்து பொலிட்டிக்கல் ஃபண்டிங் கூட இதே தான் எல்லா உலகத்துல எல்லாத்துலயும் அதே தான், அந்த கார்பரேட்ஸ் தான் வந்து பொலிட்டிக்கல் ஃபண்டிங் பண்ணுவாங்க. அப்போ அவர்கள் எல்லாமே அங்கதான் தலைமையிடமா இருக்காங்க. அவர்கள் வந்து என்னப்பா நம்மால் ஒருத்தருக்கு எதிராக இப்படி அடிக்கிறாங்களாமே அந்த ஒரு பேச்சு பொருள் பயங்கரமா பரவ ஆரம்பிச்சிச்சு. லேபர் அப்படின்றவங்க வந்து தொழிலாளர் கட்சியை சார்ந்தவர்கள், அதனாலதான் லேபர் வந்து ஒரு பிரஸ் ஸ்டேட்மெண்டே விட்டாங்க.
இந்த வேதாந்தா நிறுவனத்தை வந்து வேதாந்தா நிறுவனத்தினால லண்டன் மக்களுக்கே ஒரு 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 பிரச்சனை வருது. அவர்களை வந்து அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில இருந்து நம்ம வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கட்சி வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. அதற்கான காரணம் நான் என்ன யோசிக்கிறேன்னா, ரொம்ப உள்ள போய் ரொம்ப ரொம்ப யோசிக்கிறனா இருக்கலாம், ஆனா நான் என்ன யோசிக்கிறேன்னா, அந்த இடத்துல அந்த ஒரு பேச்சு பொருளாக மாறினதுக்கு வந்து மிகப்பெரிய காரணம் நம்மளுடைய இந்த பறையை வைத்து அடிச்ச ஒரு போராட்டமா கூட இருக்கலாம் உண்மையிலேயே. ஒரு பறை ஒரு பறை இல்ல நம்ம பறை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு பெரிய ஒரு மாற்றத்திற்கான கரு அப்படிங்கிறது நிதர்சனமா வந்து கண் முன்னாடி. சக்தி அவர்கள் வந்து தொடர்புல இருந்து போயிட்டாருன்னு நினைக்கிறேன், மறுபடியும் இணைவாருன்னு நம்புவோம். ஆமா, அவர் கேட்ட கேள்வி எனக்கு பாதிதான் கேட்டுச்சு, நான் அப்படியே தொடர்றேன். ஆமா, அது அது ஒரு ஒரு புள்ளியில வந்து நம்ம அப்படி வைக்க முடியாது, இதனாலதான் அந்த ஒரு வெற்றி கிடைச்சிச்சு அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது. அதே மாதிரி அந்த போராட்ட மக்களுக்கு நியாயம் கிடைச்சிச்சா அப்படின்னா வந்து நியாயம் கிடைச்சா மாதிரி எனக்கு தெரியல. செஞ்சது அவர்களுக்கு ஒண்ணு இல்லைங்க. இது பறை என்பது என்ன அப்படின்னா, ஒரு அவர்களுக்கு செய்தி கடத்துற விடயம். ஆதி மனிதன் பயன்படுத்தினா அப்படின்னா, இந்த இசைக்கிறாங்களா இங்க வந்து இப்படி ஒரு செய்தி நடக்குது அப்படின்னு கடத்துறதுதான். அப்போ வந்து மக்களுக்கான ஒரு விடயத்த, ஒரு செய்திய வந்து அங்கிருக்கிற நீங்க சொல்ற மாதிரி இருபெரும் கட்சிகள்ல ஒரு பெரிய ரெண்டு கட்சிகளுக்குமே இந்த விடயம் போய் சேர்ந்து அவர்களை வந்து இப்படி ஒரு அறிக்கை கொடுக்கற அளவுக்கு அந்த நம்ம பறை மாற்றி இருக்கு அப்படிங்கறதுல ரொம்ப மகிழ்ச்சி தான். அது அந்த அதை நோக்கி நம்ம செலுத்தோம் அப்படிங்கிறத, வேலையை பண்ணோம் அப்படிங்கிறத ஒரு விடயம். அடுத்த கட்டமா எதிர்கால திட்டங்கள் என்ன? நீங்க இது மாதிரியான தமிழ் கழகம், அதனுடைய நீங்க சொன்ன மாதிரி இந்த மாத வகுப்புகள் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க, எதிர்கால திட்டம் என்ன? இது எந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக நீங்க வேலை செய்ய போறீங்க? கண்டிப்பா, ஒரு சமூகம் சார்ந்த ஒரு பிரச்சனைகள்ல கண்டிப்பாக எங்களுடைய பங்களிப்பு இருக்கும். அது நாங்க எவ்வளவு கம்மியான ஆட்களா இருக்குமோ, அதிகமான ஆட்களா, ஏன்னா எங்களுடைய குழுல அதிகமாக இருந்தது ஐடி ப்ரொஃபஷனல்ஸும் மாணவர்களும் தான். இப்போ மாணவர்கள் படிக்கவே வர முடியல, அதற்கப்புறமாக அவர்கள் எப்படி மற்ற வேலைகளுக்கு வருவாங்கன்னு தெரியல. ஆனா முடிஞ்ச அளவு வந்து எல்லாரையும் ஒன்றிணைக்கிற வேலையில இன்னிலிருந்து ஆரம்பிச்சிருக்கோம். கண்டிப்பாக அடுத்த கட்டம் வந்து ஒன்னு, பொங்கலுக்காக இந்திய தூதரகத்துக்கு உள்ளார வந்து வாசிக்கிறது ஒரு ஒரு குறிக்கோள் இருக்கு. அடுத்த கட்டமாக வந்து ஒவ்வொரு மாகாணத்திலையும் ஒவ்வொரு கவுண்டிலையும் வந்து ஒரு பறைக்கான ஒரு தொடர்பாளர் இருக்கிற மாதிரி, யாருக்காவது வேணும்னா இவரை தொடர்பு கொள்ளுங்கன்ற மாதிரி ஒரு ஃபோன் நம்பர் ரெடி பண்ணி ஒரு டேட்டா பேஸ் ரெடி பண்றதுதான் இருக்கு. நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒண்ணுமே இல்லை, பறை நீங்க சொன்ன மாதிரி ஒரு நம்மளுடைய கம்யூனிகேஷன் டூல் தான். அந்த கம்யூனிகேஷன் டூல்ல நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றது தான் இருக்கு. அந்த அகர்வால் வீட்டு எதுல சொல்லும்போது என்ன அடி அடிக்க அப்படின்னு கேட்பாங்க, நான் இப்ப சொல்வேன் அந்த ஒரு பாட்டுல வரும் இல்லையா, பகை மிரள அடி அப்படின்னுல, பகை மிரள எது வருதோ அடி, அது மாதிரி அது மிரள தான் ஓடணும். அது மாதிரி ஒரே வாய் நம்ம மிரளவும் ஓடுது நல்லாவும் பேசுது, அந்த மாதிரி தான் பறையும் நினைக்கிறேன். அது மாதிரி நம்ம எதற்கு உபயோகப்படுத்துறோமோ ஒன்றிணைக்க உபயோகப்படுத்துவோம். ஒன்றிணைய வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணவங்கள நீங்க வந்து என்ன பண்ணாலும் ஒன்றிணை போறது கிடையாது. அந்த இதுல அடுத்த கட்டத்துல இது இரண்டுதான் எங்களுக்கு இப்பத்திக்கு குறிக்கோளா இருக்கு. நன்றி. நீங்க சொன்ன மாதிரி ஏன்னா பறையுடைய பயன்பாடு பல வகையான பயன்பாடுகள் இருக்கு, அது யாருக்கு என்ன எடுத்துக்கிறாங்களோ, நீங்க சொன்னபடி ஒரு தொலைத்தொடர்புக்கான இல்ல செய்தி சொல்றதற்கான ஹீலிங்கான ட்ரம்மா வந்து இப்ப அங்கத்து நாடுகள்ல வந்து ஹீலிங்கான ட்ரம்மா அது பயன்படுத்துறாங்க. ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் எல்லாத்துக்கு அந்த பெங்களூர்ல அவங்க சொல்லும் போது நிறைய ஐடி எம்ப்ளாயிஸ் வந்து அதை எடுத்து வாசிக்கும் போது அவர்களுக்கான மன அழுத்தம் குறைக்கிறதுக்கும் மற்றவர்களை பேசுறதுக்கும் ஒரு ஒரு உறவா ஒரு குடும்பமா வந்து அவர்கள் சேர்றதற்கு அந்த பறை பயன்படுது. அந்த நோக்கில் அது கொண்டு போகணும் அப்படிங்கறதா நம்ம விருப்பம். ஏன்னா
புவனா கிட்டத்தட்ட இப்ப புவனாருடைய கணவர் திரு எல்லாருமே திரு நம்ம பறைசை பள்ளியில படிச்சாரு, இப்ப அங்க இருக்காரு. புவனாவாகட்டும் எல்லாருமாகட்டும் தொடர்ச்சியான ஒரு நல்ல முயற்சி. இதுல இதுல முக்கியமான ஒரு விடயம் கேட்காம விட்டுட்டோம், சாக்ஸ்போன் கூட ஒரு ஃபியூஷன் எல்லாம் பண்ணிருந்தீங்க, அதையும் சொல்லுங்க. அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சிங்காரவளின் படத்துல வந்து இவர் ட்ரம்ஸ் வாசிப்பார், இவர் கிட்டார் வாசிப்பார், ஆனா இவர் மட்டும்தான் எல்லா கருவியும் தொடுவார். ஏன்னா அவருக்கு எதுவும் தெரியாது. இந்த மாதிரி கொஞ்சமா தெரிஞ்சதுனால வந்து எங்களுக்கு வந்து கவலை இல்லை தப்பா வாசிக்கிறதுக்கு. அதனால அந்த பக்கமா நீங்க பரதநாட்டியத்தோட வந்து ஒரு ஃபியூஷன் எல்லாம் வந்து நீங்க அப்போ பண்ணிருந்ததுல நான் பார்த்திருக்கேன். அப்போ வந்து நாங்க ஒரு யூனிவர்சிட்டியில பல்கலைக்கழகத்துல கீழே தான் வந்து அண்டர் கிரவுண்ட்ல தான் வாசிச்சிருந்தோம் நாங்க. அப்ப வந்து அந்த இடத்துல கீபோர்டு பண்றவங்க வருவாங்க, அந்த இடத்த உபயோக வருவாங்க. அப்போ ரெண்டு வியட்நாம் நாட்டுக்காரங்க நினைக்கிறேன், அவங்க அந்த சாக்ஸோனை மாட்டிக்கிட்டு போனாங்க. அப்போ நம்மளதான் தெரியுமே, யாரு போனாலும் பின்னாடி கொண்டு கொடுத்து கூப்பிட்டு இங்க வாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரி நாங்க இதுதான். அதுதான் உங்களுக்கு தெரியுமோ தெரியா, அதுதான் நாங்க முதல் முறை பயிற்சி வகுப்பை நடத்துறோம். அப்பவே பயிற்சி வகுப்பு நடத்துறோம், அவங்கள சொன்னா நீங்க வாசிங்க, எங்களுக்கு தெரிஞ்சது ஒரு பீட், அந்த பீட்டோட வாசிப்போம். அது நாங்க சும்மா அது ஒரு செஞ்சோம், அது நல்ல ஒரு வரவேற்பை பெற்றுச்சு. அதே மாதிரி எந்த கருவியோடையும் இணைந்து செய்யற வழியும் இருக்கு அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப கூட அன்னைக்கு ஒரு சில ஒரு ஆர்வ கோளாறு முயற்சியில அந்த மணி ஹைஸ்ட் அப்படின்னு அந்த இது இருக்கு இல்லையா, அதுல ஒரு அந்த பாப்பா இது இருக்கு, பெல்லச்சாவ் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அது அந்த அடக்குமுறைக்கு எதிரான இத்தாலிய இதுல பாசிசத்துக்கு எதிராக இப்ப நம்மளுக்கு ரொம்ப தேவையான விஷயம். அதை செய்யும்போது அந்த பாட்டு வந்து அப்படியே மனசுலயே இருந்துச்சு. அப்ப மனசுலயே இருக்கும்போது கூட வந்து அதை கூட வந்து முயற்சி செஞ்சோம். அதுக்கு இன்னும் நல்லா பயிற்சி எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன். நல்லா, ஏன்னா நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா அந்த பெல்லச்சாவுன்ற பாட்டை வந்து எடுத்து தபலால வாசிச்சவனோ ஒரு சாக்ஸபோன்ல அதே டியூனை வாசிச்சவங்களோ வேற ஏதோ ஒரு வேற ஒரு கருவியில கூட வாசிச்சாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 1 மில்லியன் 2 மில்லியன் மக்களை போய் சேர்ந்துருக்கு அது. ஏன்னா வந்து அடக்குமுறைக்கு எதிராக இருக்கிறது ஒரு மனித இயல்பு தானே, அது வந்து எல்லாருக்குமே அது புரியுது. அதை பறையோட நம்ம வந்து சேர்த்து செய்யணும், உங்களுடைய ஆதரவும் அதுக்கு வேணும். அதை வந்து கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து வாசிச்சு உலகளவுல கொண்டு போவோம். சிறப்பா செஞ்சிருவாங்க. என்னங்க இதை செய்யறதுக்கு தான் நாம இருக்கோம். நீங்க சொன்ன மாதிரி பயிற்சிகளோ அடுத்த கட்டம் நீங்க ஏற்கனவே வாசி எனக்கு ஒரு சஜஷன் போட்டிருந்தீங்க, நான் அதுல போட்டிருந்தேன். இது மாதிரி கொஞ்சம் அந்த டைமிங்கோட வரது அப்படிங்கறத நாம எடுப்போம். பயிற்சி தானே இப்போ நாம பறை பிரதம் எடுக்கும்போது ஏகப்பட்ட சிக்கல்கள் வந்தது செஞ்சோம். பறை சாக்ஸபோன் செஞ்சோம், பறை ஹிப்ஹாப்பு, பறை கரகம், இப்போ பறை அடுத்து பேலே கூட செய்யறதுக்காக அந்த நம்ம இனியால் அவங்க அக்னி கலை யூஸ் மாதிரி பல விஷயங்கள் நம்ம சேர்ந்து முயற்சி பண்றதானுங்க. முயற்சி பண்ண பண்ணதானே அதனுடைய புதிய வடிவங்கள் கிடைக்கும். ரொம்ப மகிழ்ச்சி. இது மாதிரி நிறைய விடயங்களை நீங்க வந்து செய்யணும் அப்படின்னு எனக்கு ரெண்டு கேள்வி இருக்கு சக்தி உங்ககிட்ட கேட்கறதுக்கு. மற்ற விஷயங்களுக்கு எல்லாம் போகல நான், ஏன்னா இது இந்த இதோட விஷயத்தோடய வைப்போம். ஒண்ணு வந்து நான் என்ன சொல்லிட்டேன், இந்த அடுத்த கட்டத்துக்காக பிரபலப்படுத்துற மாதிரியான வேலைகளுக்கு வந்து கொஞ்சம் உதவி செய்து நீங்க எப்படி என்ன டியூன் வாசிக்கணும் நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா நாங்க ப்ராக்டிஸ் பண்ணி அதை வாசிச்சு அதை எந்தெந்த முயற்சி செய்யணுமோ அது அது ஒண்ணு. அதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்க. ரெண்டாவது விஷயம் வந்து ஒரு டெக்னிக்கலான கேள்விதான், நீங்க பயப்படாதீங்க. இந்த பறையை வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா வாசிக்கும் போது ஒரு மாதிரி சத்தம் வருது, ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு மாதிரி சத்தம் வருது. நானும் வந்து வேற வேற விதத்துல வந்து ரெக்கார்ட் பண்றதுக்கு முயற்சி செஞ்சுட்டேன், ஆனா அந்த வாசிக்கிற சத்தம் ரெக்கார்ட் பண்ணும்போது வர்றதே கிடையாது. இதை பத்தி நீங்க என்ன உங்களுடைய அறிவுரை என்ன அப்படின்னா, மைக் வந்து வைக்கிற பொசிஷன்ஸ் இருக்கு. நீங்க இசைத்தல் மாதிரியே வந்து முழுமையா கேட்கறதுல இன்னொரு ஆப்ஜெக்ட்ல வாங்கி கேட்கணும் அப்படின்னா அதுல வந்து ரிசீவர் ஒளி வாங்கி வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கணும், தரமா இருக்கணும். ஒண்ணு, நீங்க எங்க வச்சு இசைக்கிறீங்க. நீங்க வந்து பறையிலே வந்து ரெண்டு விஷயம் இருக்கு. பறையில வந்து இது வந்து பேஸ், ரைட்ல இருக்கிற அடிக்குச்சி பேஸ், லெப்ட்ல இருக்கிற இந்த சுண்டு குச்சி வந்து ஷார்ப். இதுவே பேசி ஷார்ப். அப்ப நீங்க வந்து டியூன் பண்ணிட்டு நீங்க வாசிக்கும் போது எப்படி வச்சு இசைக்கிறீங்க, அந்த ரெண்டுக்கும் தரமா வந்து நடுவுல வச்சு இசைக்கிறீங்க, ஒளி வாங்கி வைக்கிறீங்களா, இங்க வைக்கிறீங்களா, தூரமா வைக்கிறீங்களா, இல்ல அந்த தூரத்திற்கு பொறுத்து உங்களுடைய அழுத்தம் வந்து இருக்கணும்.
இப்ப எந்த தூரம் வைக்கிறீங்களோ அந்த தூரத்திற்கு பொறுத்து உங்களுடைய வாசிப்பினுடைய அழுத்தம் இருக்கும். ஒருவேளை பின்னாடி வச்சு கேக்குறீங்க, பறைக்கு பின்னாடி வச்சு கேக்குறீங்க, பின்னாடி வச்சு வாசிக்க, பின்னாடி வச்சீங்கன்னா ஆமாம் ஆமா ஆமா மைக்க பின்னாடி வச்சு கூட நீங்க ரிசீவர்ல நீங்க வந்து உள்வாங்கி பாருங்க. டிஃபரன்ஸ்க்காக சொல்றேன், மேக்ஸிமம் வந்து எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய்னு ரெண்டு மைக்கு வைப்பாங்க ரெக்கார்டிங் அப்ப, எக்ஸ் ஒய்னு ரெண்டு மைக்கு வச்சு வந்து ரெண்டு இதைய வந்து அவர்கள் வந்து இது பண்ணுவாங்க. நான் வந்து இப்ப போன்ல இருந்தே நான் வந்து இப்ப மொரிஷியஸ்க்கெல்லாம் ஒரு ஆல்பம் சாங் எல்லாம் பண்ணி கொடுத்தேன், ஐபோன்ல இருந்து நார்மலா இருக்கிற மைக் வந்து வச்சே பண்ணி கொடுத்தேன். ஆனா அவர்கள் பாடல்களுக்கே அதை வந்து பயன்படுத்துற அளவுக்கு இருக்கு. ஆனா என்னன்னா எவ்வளவு எவ்வளவு தூரத்துல வைக்கணும், இப்ப இங்க இருந்தா நீங்க வந்து ரெக்கார்டிங் மைக் வந்து ஓபன் மைக்ல வைக்காதீங்க, நீங்க செல்போன்ல எடுத்தாலுமே எதுல எதுல ரெக்கார்ட் பண்றீங்க? சாதா போன்லயும் பண்ணி பார்த்துட்டேன். இந்த மைக் இந்த எக்ஸ்டர்னல் மைக் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரியான மைக் பாருங்க, சத்தத்தை ஓங்கியும் குறைவாகவும் வாசிச்சு பார்த்து எடுத்து பாருங்க. நீங்க வந்து உங்களுடைய நிமிர்வு கலையகம் வழியாக ஒரு ஒரு சின்ன ஒரு காணொலியாகவோ இல்லைன்னா ஒரு ஒரு புகைப்படமாகவோ அதை போட்டு விட்டுட்டீங்கன்னா அது நல்லா ஈஸியா இருக்கும். கோயம்புத்தூர் இறங்க முடியாது, அதனால இங்க இருந்து என்னென்ன வேலைகள் என்னால செய்ய முடியுமோ அந்த வேலைகளை செய்யறேன். ஆனா முடிஞ்ச அளவுக்கு அதுல எடுத்து கூட உங்களுக்கு நான் அனுப்பிச்சுடுறேன், அதுல எந்த சிக்கலுமே இல்ல. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா திருப்பி கேட்டுருங்க. அவ்வளவுதானே, இல்ல இல்ல அவ்வளவுதான். இதே மாதிரி அந்த மக்கள் வந்து இந்த ஊர்ல இருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் வந்து தெரிய வந்தது அப்படின்னா வந்து நாங்க வந்து அந்த இடத்துல கை காட்டுறதுல ஒருத்தர்ல நீங்களும் இருக்கீங்க. அதே மாதிரி யாருக்காவது இங்க வந்து பறை வாசிக்கிறதுக்கு இது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தொடர்பு அறிமுகப்படுத்துங்க. அதே மாதிரி நம்ம நோக்கம் சரியா இருக்கும்போது அதே மாதிரி மக்கள் வந்து ஏன்னா இங்க எனக்கு தெரிஞ்சு இங்க வந்து கொஞ்சம் பறையை பழகிட்டு திருப்பி தமிழ்நாட்டுக்கு போனவங்க வந்து அதிகமாக வாசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, ஏன்னா அங்க வாய்ப்புகள் அதிகம்லாம் இருக்கு. அதே மாதிரி அங்க சித்தார்த்தி ரக்பி இப்ப ரக்பில ரக்பில வந்து அங்க இருந்து இதே மாதிரி ஆர்வத்துல கத்துக்கிட்டவரை இப்போ சித்தார்த்தி இப்ப சென்னை பறைசி பள்ளியில முருசா நம்ம கூட கத்துக்கிட்டு மேடை நிகழ்வு வந்துட்டு இருக்காரு யூகே. அந்த அளவுக்கு அதே மாதிரி அங்க இருந்து வர்றவங்க வந்து வந்து கொஞ்ச நாள் தான் இருக்கிறனாலுமே வந்து அவர்களுக்கு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு நேரம் ஆயிடுது. அப்ப அந்த வரும்போதே அவர்களுக்கு வந்து ஒரு தொடர்பா இருக்கிறதுக்கு அந்தந்த ஊர்கள்ல யாரு அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி காட்டி விடுறோம். அவ்வளவுதான் மகிழ்ச்சி தொடர் ரொம்ப நேரம் பேசினது. இறுதியா இல்ல இறுதியா இல்ல இறுதியா நாங்க வந்து செஷன் முடிக்கல, கடைசியா வந்து இறுதியா வந்து உங்களுடைய ஆமா இல்ல இல்ல முடிய போறதா நீங்க எனக்கு எனக்கு கேள்வி கேட்டீங்க. இறுதியா வந்து உங்களுடைய அனுபவ பகுதி இவ்வளவு ஆண்டு கால உங்களுடைய பறை பயணத்திலிருந்து இல்ல சமூக பயணத்திலிருந்து இனி எடுத்து இனி வந்து பறை எடுக்க போறவர்களுக்கு நீ எடுத்தவங்களுக்கு உலகம் முழுக்க தமிழகத்துல எல்லாமே இருக்கிறாங்க அவர்களுக்கு உங்களுடைய அனுபவ பகிர்வா சில வரிகள். அனுபவ பகிர்வு வந்து ஒன்றும் கிடையாது அவ்வளோவா, ஏன்னா நீங்கள் எந்த புரிதல் எடுக்கிறீங்கன்றது வந்து கொஞ்சம் வந்து ஆராய்ச்சி செய்யுங்க. உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் தான் வேணும் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு புகைப்பட ஒரு வாய்ப்பாக அதை வந்து பயன்படுத்த போறீங்கன்னா வந்து ரொம்ப நீங்கள் ஒரு அதை ஒரு சீரியஸான ஒரு ஆளாக வந்து காட்டிக்காதீங்க, ஏன்னா வந்து உங்களை நம்பியும் வந்து அதை அவ்வளோ விஷயங்களை செய்யறதுக்கான ஆட்கள் இருக்காங்க. அந்த தெளிவை வந்து முதல்ல உருவாக்கிங்க, எதுக்காக நம்ம வாசிக்கிறோம் அதற்காக போய் படிங்க பாருங்க. அதே மாதிரி வந்து இங்க நம்ம செய்யறதெல்லாம் வந்து மேலோட்ட ரொம்ப ரொம்ப எளிதான விஷயம் நம்ம செஞ்சுட்டு வந்து அந்த ஊர்ல இந்த பறைய தொட்டதுக்காகவே வந்து பக்கத்துல வராம தொடாம வந்து உயிர் போற அளவுக்கான அடக்குமுறைகள் எல்லாம் தாண்டி வந்து வந்தவங்களை எல்லாம் கொஞ்சம் பத்தி படிங்க. சும்மா ஏதோ இந்த சினிமா துறையில கூட பாத்தீங்கன்னா ஒரு முந்தர் நாள் ஒரு ஒரு வாரமா வேலை செஞ்சு ஒரு சின்ன சீன் வந்திருக்கும், ஆனா வந்து கடைசியா டூப் எல்லாம் போட்டு ஹீரோ வந்து சும்மா அந்த கீழே இருந்து உளுந்து எரிச்சிருவாரு, அவரை மட்டும் காட்டிட்டு கைத்தட்டு வாங்கிட்டு போயிடுவாரு. அந்த மாதிரி இல்லாம அடிப்படையில என்ன மாதிரியான அடக்குமுறைகள் நடக்குது, இதை நம்ம எடுக்கிறோம்னா எதற்காக இதை எடுக்கிறோம், எவ்வளவு எடுக்கலாம், அந்த மாதிரி மக்களுக்கு வந்து செய்யுங்க. அத மாதிரி இதை ஒரு காசு செய்யற விஷயமா பார்க்காம அங்க ஃபேர் ட்ரேடுன்னு சொல்லுவாங்க, இப்போ உங்களுக்கு தெரியும் நம்ம நம்ம ஏற்கனவே பறை வாங்கியிருக்கோம் அந்த மாதிரி அங்க அதை செய்யற மக்களோட
வாழ்வாதாரம் உயர்றதுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யுங்க. நீங்க ஒண்ணுமே செய்ய வேணாம் வெளிநாடுகள்ல இருக்கவங்க சொல்ற நாடு. ஏன்னா இங்க சம்பாதிக்கிற காசு வேற, அங்க சம்பாதிக்கிற காசு வேற. அது வந்து நீங்க ஒரு தனியார் நிறுவனத்து மூலமா செய்யாம அங்க தரையில யாரு களத்துல வேலை செய்யறாங்களோ அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்றதுதான் என்னுடைய படிப்பினை. அப்படி செய்யும்பொழுது அவர்களும் வந்து இருப்பாங்க கொஞ்ச காலத்துக்கு, வந்து எவ்வளவு கடினமான வேலைன்றது வந்து புரிஞ்சுக்குங்க அப்படின்றதுதான் என்னோட படிப்பினை. அதே மாதிரி எல்லாருக்கும் பயங்கர வேலைகள் இருக்கு, எல்லாருமே பிஸி தான். செய்யற விஷயங்கள் வந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா 10-15 விஷயங்களை எடுத்து சிலர் செய்யும்பொழுது கொஞ்சம் வந்து உதவி செஞ்சா பலு குறையும். இல்லைன்னா வந்து அந்த தூக்கிட்டு நடக்கிற அந்த 15 விஷயத்தையும் தூக்கிட்டு நடக்கிறவன் மேலேயே அந்த பலு உழுந்து அவனும் தரையோட தரையா போயிடுவான். அப்புறமா நாளைக்கு உங்களுக்குன்னு வர்றதுக்கும் யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால கொஞ்சம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ வந்து இறக்கி வைக்கிறதுக்காக உதவி செய்யுங்க அந்த பலுவை அப்படின்னு கேட்டேன். அவ்வளவுதான். நன்றி நன்றி. உண்மையாவே ஒரு நல்ல பகிர்வு. ஏன்னா பகிர்ந்து செய்யும் போது இன்னும் ஒரு அதிகமான தூரத்திற்கு எல்லாருமே போறோம். அது உங்களால நீங்க சொன்ன விடயத்துல இருந்து என்னன்னா உங்களால அதிக தூரம் வர முடியாட்டியும் பரவாயில்ல, ஒரு குறிப்பிட்ட இயன்ற தூரம் வரைக்காச்சும் அந்த அந்த விஷயத்த பகிர்ந்துட்டு கொண்டு போகணும் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா. இது மாதிரி ஆஸ்திரேலியாவில அவர்கள் வந்து நீங்க சொன்ன விடயங்களையும் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அந்த தமிழ் கலைகள் மற்றும் பண்பாட்டு வளர்ச்சி மையம் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற கலைஞர்கள்ட்ட இருந்து நிறைய பொருட்களை வாங்கி நிறைய அங்க இருக்கிற விடயங்களை பண்ணி தொடர்ச்சியா ஆஸ்திரேலியாவிலும் வந்து, ஏன்னா அமெரிக்காவில ஒரு தாக்கம் இப்படி உருவானதோ அது மாதிரி ஆஸ்திரேலியாவும் இப்போ தொடர்ச்சியா அவர்கள் வந்து அந்த ஃபெஸ்ட் நிறைய வேலைகளை வந்து தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, முத்தரசு கோச்சடை, அப்புறம் நம்ம லாரன்ஸ் அண்ணாதுரை, அதற்கப்புறம் இனி நிறைய இப்போ அந்த சிட்னியில முழக்கின பறை முழக்கத்துல இருந்து எல்லாருமே, அரவிந்த் குருசாமி, எல்லாருமே நிறைய பேர் அங்க வந்து தொடர்ச்சியா அந்த வேலைகளை அந்த மக்கள்கிட்ட எடுத்துட்டு போற வேலைகளை ரொம்ப அதிகமா செஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி லண்டன்லயுமே அது மாதிரி அதிகமான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இனி ஒரு அடுத்த கட்டத்திற்கு மக்கள்கிட்ட போய் சேரணும்னு நாங்க வந்து மனதார வாழ்த்துறோம். உண்மையாவே ரொம்ப மகிழ்ச்சி. கேட்ட உடனே ஏன் சிரிச்ச, ஏன் வந்து சிரிப்பு வந்துச்சு அப்படின்னா, என்னுடைய நண்பர் வந்து தமிழ்நாட்டுல இருந்தாரு. அப்ப வந்து அவர் வந்துல என்னடா நீ அங்க போய் பறையில வாசிட்டு இருக்க மாதிரி சொன்னாரு. இப்போ அவர் வந்து சிட்னில இருக்காரு, கூடிய விரைவில் அவர்கிட்டயே பறைய பாப்பேன்னு எனக்கு தோணுது. வெளிநாட்டுல வந்தா அப்படியா மகிழ்ச்சி. ஏன்னா எதிர அடையாளமா இருக்கு. இப்ப ஆக்சுவலா என்ன விஷயம்னா இதெல்லாம் தாண்டி ஒரு அடையாளமா எது இருக்கு அப்படின்னா, அவர்களுக்கு உடனே என்ன தோணுதுன்னா பரதம் மற்ற விஷயம்லாம் தாண்டி பறைங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஆள் மனதுல அது இருக்கு. அதுதான் அதனுடைய முதன்மையான காரணம். கூடி சீக்கிரம் அவரும் வந்து வரை எடுத்து வாசிக்க வாழ்த்துக்கள். கேட்ட உடனே ஏன்னா இன்னைக்கு வந்து வேற ஒரு டீமோட கமிட்மெண்ட், அவர்கள் இறுதி நேரத்துல வர முடியாது போனே நேரத்துக்கு உடனே கூப்பிட்டு கேட்டேன். கேட்ட உடனே எந்த மறுப்பும் சொல்லாம ஒன்னும் பிரச்சனை. ஆனா ஆக்சுவலா நாங்க பிளான் பண்ணது நெக்ஸ்ட் வீக் நாங்க பிளான் பண்ணியிருந்தோம். ஆனா உடனே கேட்ட உடனே எங்களுக்கு அந்த நேரத்தை ஒதுக்கினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதிலும் ஒரு இந்த ஒரு மணி நேரம் உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்ததுக்கும் இந்த பறை எடுத்துட்டு போறதற்கும் வந்து எங்களுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து உங்களுடைய பயணம் சிறக்க. இன்னி வந்து அங்க இருக்கிற தமிழர்களும் சரி, இங்க இருக்கிற நாங்களும் சரி, நிமிர்வு கழகம் சரி, முடிந்த அளவிற்கான உதவிகளை உங்களுடைய பயணத்துக்கு நாங்க வந்து கொடுப்போம் அப்படிங்கறது உறுதியை கொடுக்குறோம். இவ்வளவு நேரம் நேரலை பார்த்தவர்களுக்கும் நீ பார்க்க போறவங்களுக்கும் கமெண்ட் செஞ்சவங்களுக்கும் எல்லாருக்குமே நிமிர்வு கழகம் பறையாய்வரிடத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி கார்த்திக். நன்றி.